சிந்தனை சிற்பிகளுக்கு, சீர்திருத்த செம்மல்களுக்கு, செயற்கரியன செய்த பெரியார் அவர்களுக்கு சிலைகள் அமைத்து அவர்களிடம் உயர்வுமிக்க கருத்துக்களை நம் உள்ளத்தை கொள்ள வேண்டியது முறை. ஆனால் இதோ இங்கு காட்சியளிக்கும் பயங்கர சிலை அந்த பரம்பரையைச் சேர்ந்ததல்ல. அழிந்ததின் அறிவு பெற்று தான் கண்ட உண்மையை உலகுக்கு சொல்ல நேரம் என்று உயிர் துறந்த ஒருவனின் சோகச்சு சிறந்தது. காமக்கூத்தை கலையென சாதிக்கும் குருடர்கள் நாகரிகத்தின் பெயரால் நாட்டை குலைக்கும் நாசகாரர்கள் கண்டுகளிக்க வேண்டிய கலையின் கடைசி எல்லை. விளக்கை தேடும் வித்திர்களுக்கு ஒரு அபாய அறிவிப்பு. சீமான் மோகனசுந்தரத்தை பற்றி உங்களிலே பலருக்கு தெரிந்திருக்க முடியாது. சிறுவயதிலேயே தந்தையை இழந்துவிட்ட அவனும் நானும் உயர்கல்வி பயில 7 ஆண்டுகளுக்கு முன்னர் மேல்நாடுகளுக்கு சென்றோம். அங்கே கலை பூங்காவை காமப்பானையிலே தேடினான். அழகு மங்கையர்களின் அபரங்களை வாகனங்களாக்கி அவர்தம் வட்டமிடும் விழிகளை வழிகாட்டியாக கொண்டு கலையின் உருவத்தை எப்படியேனும் கண்டுபிடித்து விடலாம் என்று தேடினான். பணம் பாழாகியது, படிப்பு வெறுப்பாகியது, இளமை மிக மோசமாக போவதைக் கண்ட நான் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு தாய் நாட்டுக்கு அழைத்து வந்தேன். வந்த இடத்திலாவது வாழ்க்கையை மாற்றிக்கொண்டானா என்றால் இல்லை. அஜந்தாவிலும் எல்லோராவிலும் காணப்படும் அழகு ஓவியங்களுக்கு உயிரூட்டி எப்போதும் தன் அருகிலேயே வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டான். பணத்தை வாரி கொட்டினான். அழகுக்கு விலை தேடும் அணங்குகளின் கூட்டம் அவனை முற்றுகையிட்டது. தலைக்கூடம் என்ற பெயரிலே காம கோட்டம் ஒன்றை நிறுவினான். அதற்கு தலைவியாக வந்து வாய்த்தவளே காந்தா. நான் யார் தெரியுமா? எனக்கு தெரியாத மாமா,
பெரிய மனிதர்களை எல்லாம் என் பாதத்தில் வீழ்த்திய இந்த கண்களின் ஒளி மங்கியா போய் மோகனசுந்தரம் பெரிய லட்சாதிபதி மாமா அவரு யாரு ஏற்றமாவும் தானே அவருக்கு எவ்வளவு என்கேஜ்மெண்ட் எவ்வளவு ஓப்போகிராம் நமது மதிப்பிற்குரிய ஸ்ரீமான் மோகன் அவர்கள் இந்நாட்டு பாட்டாளிகள் நிலை என்பது பற்றி பேசுவார். மோகன் அவர்கள், தற்போதைய சூழ்நிலையில் பாட்டாளிகளை பற்றி பேசுவது சரியல்லவென்று நினைக்கிறார். அவசியம் இல்லாத விஷயம்னு சொல்றாரோ? அப்ப அவசியமானதே பேச. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், தமிழ்ல பேசுங்க ஐயா. தமிழ்ல பேசியோ? உள்ள தமிழ ஒழுங்கா வரல, புரியாத பாஷை கொண்டாந்து. மோகன், இவர்களெல்லாம் தாய்மொழி தவிர வேறொன்றும் அறியாத தொழிலாளர்கள். தயவு செய்து தமிழிலே பேசு. தமிழ் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களிடத்தில் இங்கே கதை பேச வரவில்லை. எனக்கு ஊரிலே வரவேற்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னவுடன் எனக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய தகுதி யோக்கியதை உள்ளவர்கள் பெரிய சீமான்களும் சீமாட்டிகளும் இங்கே வந்திருப்பார்கள் என்று எண்ணி ஏமாந்து இங்கே வந்தேன். அந்த இடத்தில் கூட்டத்தை பார்த்தால் எல்லாம் லெபரேஸ் கூட்டமாக தெரிகிறது. காஃபி? இந்த மாதிரி கூட்டங்களை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை. எப்பொழுது பார்த்தாலும் பஞ்சம், பசி, பட்னி. ஊருக்கொரு லீடர், ஆளுக்கு ஒரு கொள்கை, அவனவனுக்கு ஒரு டசன் பட்னி பட்டாளம். நான்சென்ஸ். இங்கிருப்பவர்கள் எங்களை போன்ற சீமான்கள் உல்லாச வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்று உங்களிடத்திலே சொல்லி ஆத்திரத்தை மூட்டுகிறார்களே தவிர அதற்கு காரணம் என்ன என்று யாராவது சொல்லினார்களா? இதை பற்றி எல்லாம் நாம் பேசக்கூடாது. எனக்கு நெக்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் பால் டான்ஸ் இருப்பதனால் இத்துடன் வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். தேங்க்ஸ். என்ன போட்டேன்? சோறு போட்டு கெடுக்கிறேன். நாய் நாயெல்லாம் என்ன தின்னுமா? சோறு தானே தின்னும். அது இந்தியா நாய். சோறு திங்கிற நாய் இந்தியா நாய். இது அமெரிக்க நாய். அவுத்து விடு. இஷ்டப்பட்டதை எதையும் திங்கட்டும், அதை போய் தடுக்காதே. பாரிஸ்ல இருந்து வரல பிரில்லியன் பிஸ்க டெய்லி ஒரு டென் உடச்சு போடும். நாய் காஸ்ட்லி நாய். கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. சோர்க்கீர் போட்டு கெடுத்துறாதே. கார்ல இருந்து இறங்கி போட்டது என்னமோ காலில் தேஞ்சி இருக்கு. ஜெனரல் கிட்ட எடுத்து போய் கோமே. வெஞ்சாயின் தடவி வில்வெட் மெத்தையில படுக்க வை. தலையில படுக்க வைக்காதே. ஹீட் அஃபெக்ட் பண்ணும். கேப்போ பாத்துக்கோ. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஏதோ வரவேற்பு கொடுக்குறாங்கன்னு போனேன். போய் பார்த்தா எல்லாம் லேபர், எல்லாம் கூலிக்கார முகங்க. ஏண்டா போனோன்னு? நீ டான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியா? வாங்க போலாம். ஓ தேங்க்ஸ்.
வா தம்பி வா உக்கார். எங்க உன் சிநேகிதனை காணோம்? என்னமோ போங்கப்பா, நீங்க நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னமா அது? அப்படி என்ன தப்பா நடக்கிறோம்? உனக்கு ஒண்ணும் தெரியாதா? நம்ம பையன் போகாத இடத்துக்கெல்லாம் போறதும் கண்டவங்களோட சுத்திக்கிட்டு கண்ணா அப்படின்னு திரியறானே, இது நமக்கு சரியா? ஓ, நீங்க அத சொல்றீங்களா? அப்படி ஒண்ணும் இல்லம்மா. டான்ஸ்னா அவனுக்கு ஒரே பைத்தியம். எங்கயாவது யாராவது ஆடுறாங்கன்னு தெரிஞ்சா போதும், இவனை அங்க பாத்துக்கலாம். அட, வேடிக்கை பார்த்தாலும் பரவாயில்லையே தம்பி, இவனே ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு ஆடிக்கிட்டு திரியறான். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா? ஒரு கல்யாணத்தை செய்து வச்சுட்டா எல்லாம் சரியாயிடுவாமா? எப்படி கல்யாணம்னு பேச்சு எடுத்தா தான் சீறு விழறானே. நீ தான் அவனுக்கு புத்தி சொல்லணும். நானும் சொல்றேன், நீங்களும் கொஞ்சம் கண்டிச்சு சொல்லுங்க. முதல்ல ஒரு பெண்ணை பாருங்கம்மா. பொண்ணுக்கு என்னப்பா பஞ்சம்? எங்க அண்ணன் பொண்ணு சந்திரா இவனுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிறா. அடடே, அப்படின்னா ஏன் கவலைப்படணும்? கல்யாணத்தை முடிச்சிருவோம். பகவான் பகலிலே வரக்கூடாது என்று இரவிலே வந்தார். ஆஹா, நமது கலை எவ்வளவு வேகமாக முன்னேறுகிறது பார்த்தாயா காந்தா? நமக்கு இப்பொழுது தேவையான இம்மாதிரி பாட்டுகளுக்கல்லவா நேற்று ஆடி இருக்க வேண்டும்? நேற்று ஆடிய ஆட்டமும் பாட்டும் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனையும் தங்கே நீ ஊராயோ என்று தொழிலாளிகளின் துயரத்தை பற்றி தானே பாடினார்கள். அதை யார் கேட்பார்கள்? இங்கு இரண்டடி பாடுவதற்குள் வந்திருந்த பெரிய மனிதர்கள் அத்தனை பேரும் எழுந்து வெளியே போய்விட்டார். டான்ஸ்னா பூரா லவ் மயமா இருக்க வேண்டும்? தாங்கள் என்ன சாதாரணமானவரா? உலகத்தில் கலையின் வடிவம் எங்கெங்கு காணப்படுகிறதோ அங்கெல்லாம் சுற்றி வந்தவர் என்னவா? உண்மைதான் காந்தா. இன்பத்தின் இருப்பிடம், எழில் அரசிகளின் உறைவிடம் என்றெல்லாம் வர்ணிக்கிறார்களே, அந்த பாரிஸ் நகரத்தின் நடன அரங்கங்களில் என் பாதம் படாத மேடை ஒன்று கூட கிடையாது. என்னோடு ஆடாத அழகிகளும் அங்கில்லை காந்தா. ஜேம்ஸ் நதியின் தீரத்திலே, ஏஞ்சல்ஸ் நகரின் இயற்கை சுனைகளிலே, நேப்பிள்ஸ் நீர் வீதிகளிலே ஆப்பிள்ஸ் நிற அழகிகளுடன் கப்பிள் போல் கைகோர்த்து கொண்டு அந்த ஜாலி போட்டிலே போகும்பொழுது பார்த்தால் உலகத்தையே மறந்து விடலாம். ஏன் தோற இருக்கிறதையும் இல்லாதையும் சொல்லி அம்மா ஆசைய அநியாயமா தூண்டி விடுறீங்க. பார்த்தாய் அக்காந்தா, இந்தியாவிலே இவன் மாதிரி கலாருசி தெரியாத குருடர்களுக்கு நான் பேசுவதை பிடிக்கவில்லை. நீயோ கலையின் கரைபடாத வடிவம், நானோ ரசித்து சுவைக்கும் பேரனுபவம் பெற்றவன். நாம் இருவரும் சேர்ந்து நமது புராதன கலாச்சாரத்தை தற்கால நாகரிகத்திற்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரீமாடல் செய்து விடுவோமானால் இந்த நாட்டிலே கலைக்கு ஒரு நிலையான நினைவு சின்னத்தை நிறுவிவிடலாம்.
மோகன், மோகன். என்ன மோகன், என்ன மோகன், 24 hours தபில் கொடுக்கறேன் எனக்கு. ஏண்டா இந்தியாவுக்கு வந்தேன் இப்ப ஃபீல் பண்றேன். கொஞ்சம் கூட மரியாதை தெரியாம நடக்கிறேன் நீ. எனக்கு அப்பா மரியாதை தெரியல. அப்ப எனக்கு மரியாதை தெரியல இல்ல சொல்லோ? எனக்கு மரியாதை தெரியல. எல்லாம் அவுட் ஹவுஸ்ல இருந்தா ஏன் பங்களாக்குள்ள வந்து உட்காடுறேன்? பங்களாக்குள்ள உட்காரத்துக்கு ஒரு டீசென்ட் வேணும். உனக்கு எஜுகேஷன் இல்ல, நாகரிகம் இல்ல, பர்சனாலிட்டி இல்ல, ஒண்ணு இல்ல. வெத்தலை பார்த்து டட்டு சோபாவில ஒரு இலைய போட்டு சோறு தின்னு அசிங்கமா தெரியல உனக்கு. என்னதான் தயாரா இருந்தாலும் எப்போ ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தனோ எங்ககிட்ட எல்லாம் நீ பேசக்கூடாது. ஒதுங்கி நடக்கணும், சொன்னா தெரிய மாட்டேனது. எல்லாம் யூரோப்பியன்ஸா வர்றான் என்ன பார்த்து. மிஸ்டர் தாம்சன் ஹோட் எல்லா சுப்பீரியர் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து உட்காந்துருக்கா. நீ தூணுகிட்ட வந்து நாய் மாதிரி நின்னு பாக்குறேன். ஏண்டா நான் வந்து நின்னு பார்க்க கூடாதா? நீ ஏன் பாக்குறேன், ஏன் பாக்குறேன்? அவன் யாருன்னு கேக்குறான், தாயாருன்னு சொல்றதுக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா எனக்கு? என்ன தாயாருன்னு சொல்ல வெக்கமா இருக்கு? எப்படி சொல்றது உன்ன தாயாருன்னு? பெரிய படுதாவ சுத்திக்கிட்டு வந்து நிக்கிறேன், எப்படி சொல்ல சொல்ற தாயாருன்னு? அட்லீஸ்ட் ஒரு கவுனாவ தச்சு போட்டு வரியா? ஆய் சொல்லலாம் பரவாயில்ல தாயாருன்னு. நானா கவுன் போட்டுக்கணும்? என்ன நாங்க ஃபாரின்ல படிச்சது நீ தான் கவுன் போடணும், வேற யார் போடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? யாராவது வந்து கேட்டா மோகன் மேல தூங்குறான், மோகன் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு பேரை சொல்ற, அசிங்கமா தெரியல. என்ன வேற எப்படி தாண்டா சொல்றது? தர தூங்குறார், தர படிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லு. இனிமே அப்படியே சொல்றேன். அதற்கிட்ட காலம் எங்க வந்த? உன் கல்யாண விஷயமா ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஐ டோன்ட் லைக். எனக்கு கல்யாணம் கல்யாணம் எதை பத்தி நீ பேசக்கூடாது சொல்லி வச்சுட்டேன். எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலேயே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். வேற எங்க பாத்துருக்கற? நான் பிரான்ஸ்ல ஒரு கிளப்ல இருக்கவள ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான் மேரேஜ் பண்ண போறேன், எனக்கு தமிழ்நாடு பொண்ணு தேவையில்லை. ஏண்டா தம்பி இப்படி எல்லாம் பேசலாமா? உங்க மாமா வேதரத்னம் இருக்கிறாரு, அவர் பொண்ணு சந்திரான்னு. சந்திரான்னு ஒரு பொண்ணு இருக்கிறா, அழகா இருக்கிறா, மூக்கு முழியமா இருக்கிறா, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக இங்க வந்து எனக்கு தொல்ல கொடுக்குறேன். கல்யாணமா கல்யாணம், கல்யாணம் எதுக்கு பண்றதுனே இந்தியாவில இன்னும் சரியா தெரியாது. எனக்கும் வயசாயி போச்சு. இல்ல உனக்கு வயசாயிருச்சுன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல? என் மூச்சு இருக்கிறப்பவே எப்படி ஒவ்வொருத்தர் மூச்சுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா என் மூச்சு என்ன ஆவறது? மோகன் நீ கல்யாணம் செய்துக்கத்தான் வேணும். சரி செஞ்சுக்க போ. செஞ்சுக்க போ. பெரிய தொல்லை, பெரிய தொல்லை. கல்யாணம் செய்து கொண்டுதான் மனிதன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது இந்த நாட்டு சட்டம், முட்டாள்தனமான சட்டம். ஏதோ மனிதன் ஜாலியாக வாழ்க்கை நடத்தும். மோகன் நம்ம ஊர் நகர சுத்தி தொழிலாளிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அதில் கூட்டுறதுக்கு என்னையும் கூப்பிட்டாங்களா? ஏன் இவ்வளவு கோபமா பேசுற? நமது தொழிலாளிகள் மத்தியிலே குவிந்திருக்கும் முட்டாள்தனமும் மூட நம்பிக்கையும் அகற்ற முடியாத குப்பைகள் தானே. நீ வந்து மேல்நாட்டிலே நகர சுத்தி தொழிலாளர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதையாவது சொல்லக்கூடாதா? மேல்நாட்டில் இருக்கிறவன் நின்னுகிட்டு கூட்டுறான், இங்க இருக்கிறவன் குனிஞ்சுகிட்டு கூட்டுறான், நீயே போய் சொல்லுப்போ. ஏண்டா வர வர இப்படி கேட்டுக்கொண்டு நமக்கேண்டா இந்த தொல்லையெல்லாம்? தொழிலாளி கட்சி, முதலட்சி, சாமியார் கட்சி, வேலை இந்தியாவில் க்ரோஸ் கணக்காக வச்சுக்கிட்டு இருக்கான் கட்சியை. எல்லா கட்சியும் பிஸ்னஸில் பூந்துட்டான் பிளகாஸ், வேற ஒன்றுக்கு லாய்க்கு இல்லை. அம்மா இந்த நேரத்தில் எனக்கு ஒரு கல்யாணம் வேற ஏற்பாடு. கல்யாணமா? உனக்கா? அதுதான் இப்படி பேசுற? ஐ ஆம் வெரி கிளாட் மோகன். அம்மா செலெக்ஷன்னா பெண்ணு பெரிய இடமா தான் இருக்கும். பெண்ணு பெரிய 120 அடி உயரம் போட. ஹலோ மிஸ் மோகன், கங்க்ராச்சுலேஷன். சுக்கிரன் ராகு குரு 8 8 3/4 7 7 3/4 பொருத்தம் வெகு திவ்யமா இருக்கு. இன்னைக்கு ராத்திரிக்கே வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா காரியத்தையும் ஒரு நீங்களே இருந்து முடிச்சு இந்த ஒரு வேலையும் செஞ்சிட்டீங்கன்னா அதற்கு இந்த பிள்ளைவாள் பேசா செஞ்சுடுறேன்னா வந்து அதுல பாருங்க. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல 8வது இடத்துல இருக்கிற குரு பேருந்து போயிடுறான், கண்ணி தனியா இருக்கான். அப்போ அங்கே சந்திரன் வந்துடுறான், ஆகவே குருவும் சந்திரனும் ஒத்து போயிடுறான்.
எவ்வளவு திவ்யமா அமைஞ்சிருக்கு பாத்தியாளா சாமி. இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ண வேற யாரால முடியும்? சாமி சொன்னா சரிதான், அப்படியே செய்துடுவோம். அதோடு மட்டுமில்லை, இப்போ சந்திரன் உச்ச நிலையில இருக்கிறான். இதுல பாருங்க, சந்திரன் 1, 3, 10, 11 சார்ந்திருந்தால் வித்தை உண்டு. இதனா பங்களாவா பஜா மேடமா? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இல்ல? பந்தல் போடுறவன், சுண்ணா மடிக்கிறவன் எல்லாத்தையும் நான் பங்களா போல வச்சிருந்து பேசுறேன் போ எல்லாத்தையும். தம்பி இது உங்க மாமா, இவர் ஐயர். ஐ அம் சாரி மிஸ்டர் பிளாய், ஐ அம் சாரி. இதனை எச்சிலை எல்லாம் கையில வச்சுக்கிட்டு எடுத்து போய் தொட்டில கொடுப்போம். நீ பொண்ணுக்கு எது வேணும்? எது? அப்பன். அப்பன் என்ன மேன அசிங்கமா போடு கீடு இழுத்துக்கிட்டு இருக்க? என்ன போடுது? இது விபூதி பட்டப்பா. வாட் பட்டே? விபூதி பட்ட நம்ம ஜாதிக்கு போடுறோம். என்ன போட்ட? ருத்ராட்சமாப்பா. ருத்ராட்சம். யாருக்கு பங்களாக்குள்ளலாம் காட்டு பசங்களை உள்ள விட்டுக்கிட்டு இருக்க? யாரவன்? நம்ம சொந்தக்காரன். அருள் கட்டனை சொந்தக்காரன். கிராமத்துல இருக்கிறவன் எல்லாம் கொண்டாந்து பங்களாக்குள்ள விட்டுக்கிட்டு குரோட்டன் செடி எல்லாம் புடுங்கி திங்குறான், சோபால ஏறி பல்ட்டி அடிக்கிறான். யார் கேக்குறது? அடிச்சம் போல விளையும். கிராவட். தம்பி மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? எங்கிட்ட பேசணும்? நோ டைம். எனக்கு பேசுறதுக்குலாம் இப்ப டைம் கிடையாது. லெட்டர் எழுதான் சொல்ல பாக்குறேன். தம்பி இதெல்லாம் லெட்டர் எழுதுற விஷயம் இல்லப்பா, நேர்ல சொல்லணும். சொல்லு சொல்லு. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல உனக்கு சோபரம் வச்சிருக்கு. டுடே நைட். இன்னைக்கு ராத்திரி யார் பர்மிஷன் மேல வச்ச? யார் பர்மிஷன் மேல வச்ச? ஐயர் சாமி தான் தம்பி பார்த்து வச்சது. ஐயர் பார்த்தார், அவர் பார்த்தார் சொல்ற பிளாக். என் பர்மிஷன் இல்லாம வீட்டுல நடந்துட்டு ஏட்டிய மச்சான். தமிழ்நாட்டு அமரை மச்சான் கூப்பிட கூடாதுன்னு எத்தனை வாடி சொல்றது உனக்கு? வா சொல்ற தங்கச்சி உன்னை கூட்டி யார சொல்லுது? நாளைக்கு பகல்ல வச்சுக்கோ. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல சந்திரன் குரு அவங்க இடத்துக்கு போறாங்களா, அதனால இன்னைக்கு ராத்திரியே வச்சுக்கணும். சந்திரன் குரு இந்த ரெண்டு ஃபலோவை கூப்பிட்டு நாளைக்கு லீவ் எடுத்துக்க சொல்லுவோம். நாளைக்கு பகல்ல இருக்க சொல்லவனே, நாளை நைட் மெயில் கேட்ச் பண்ணி அவனை போய் சொல்லுவோம். நான் சொன்னேன் சொல்லவனே. யார் அவன்? சந்திரன் குரு பொண்ணுக்கு சொந்தக்காரன். அண்ணன் தம்பியாச்சு. ரெண்டு மணிக்கெல்லாம் அங்க வரேன்னு சொல்ல வகிட்ட. ஆமாம் துறை, கட்டாயம் வந்துரு, இல்லன்னா தங்கச்சி கோச்சுக்கும். பஞ்சுவலா 10 o'clockலாம் இங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு ரெண்டு இடம் அட்டன் பண்ணணும், ரொம்ப ட்ரபுளா இருக்கும். அதெல்லாம் பார்த்து நடக்கு. சொன்னாங்க சொன்னாங்க சாப்பிடு சாப்பிடு
இங்க உள்ளே கொடுத்துட்டாங்களா? பாலாவது சாப்பிடல, பழமாவது சாப்பிடு, சாப்பிடு. சாப்பிடு, நீ ஒண்ணு சாப்பிடு, நான் ஒண்ணு சாப்பிடுறேன், இல்லைன்னா ரெண்டும் சாப்பிடு, ஏதாவது செய் சாப்பிடு. சொன்னாக்க சாப்பிடு, ஐய் சாப்பிடு, தொடக்கூடாத, தொடக்கூடாத, ஏய் தொடக்கூடாத, தொடக்கூடாத, சாப்பிடு. சொன்னாக்க சாப்பிடு, சாப்பிடு, தோர சொன்னா கேட்கும், சாப்பிடுன்னா சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிட மாட்டேன், ஏய் சாப்பிடு, சாப்பிட மாட்டேன், சாப்பிட மாட்டேன், சொன்னா கே சாப்பிடணும், சாப்பிடணும், சொன்னா கேட்கணும், சாப்பிடணும், சாப்பிடு, சாப்பிடு. கையை உதறி தள்ளுகிறார் வில்லேங்க. அந்த மானினியாள் எந்த ஊரோ உங்கள் மனம் நாடிய சுகமே தரும் அதுமே வியவனி தாமணி மாமத வேள் செந்தல் தேரோ திருவாய் மலர் தேகருளீரோ உயிலுக்கிணையுமென்ற குழலை தழுவி நின்ற முகமட்டம் அது சென்ற பிம்பமோ நிகர் நேத்தி அவள் கண்டம் சங்கமோ பற்கள் முல்லையோ இடையில்லையோ பற்கள் முல்லையோ இடையில்லையோ மலர் கொல்லையோ வளர் செல்வியோ துடை மகர துவஜன் கோயில் கம்பமோ தங்கள் சக பச்சை நீ உடல்லன் தங்கமோ சமாச்சாரம் இது வரைக்கும் ஒரு பயலும் கேட்டதில்ல நீ தான் கேட்டிருக்கேன் என்ன எந்த நாரா இருந்தாலும் என்கிட்ட கேட்க கூடாது உன் பொண்ணு உலக அழகி போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவ
இங்கேயே இருப்பேன்ல, எங்கேயும் விளையாவல கொண்டாந்து தள்ளுறது, அப்புறம் சத்தம் போடுறது. போதும் நிறுத்து தம்பி, நிதானமா பேசி. மரியாதை தெரியாதா? என்ன தெரியும் உனக்கு மரியாதை? மரியாதைனா உனக்கு என்ன மேம் தெரியும்? மாமனார்னா கல்யாணம் ஆச்சு, ரெண்டு நாள் இருக்கணும் போயிடணும், அது மரியாதை. போதும்மா போதும், மரியாதை என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது எனக்கு புரியல. இங்கிலீஷ் இவன் கிட்ட மாட்டுக்கிட்டு தவியா தவிக்குது. நான் வரேன்மா. அப்பா எங்கப்பா போறீங்க? என்னடே என்ன உங்க அப்பா அனாதியா போறான், அவன் பின்னால போறிய? என்ன பத்தி கவலைப்படாது, நான் எங்கேயாவது போய் செல்லியாச்சா. வராத, போ. பெரிய பொண்ணை பெத்துட்டேன்னு கலாட்டா பண்ணி பாக்குறேன். நான் பெத்த புண்டாச்சு. ஏன் பெத்த? ஏன் மேன் பெத்த? எல்லாம் உங்க போனவங்களுக்கு கொடுக்கதான் பெத்த. வேதரத்தோ வேணும்னா வேணும். ஏன் மேன் பெத்த? வர என்ன என்னடி ஒப்பன் சிவா சார்? சிவா தங்கச்சி, அவங்க எல்லாம் அனுப்பிச்சிட்டேன் தங்கச்சி. அது சரி, இதுவரைக்கு சூப் போட்டியா? சூப்பா? நான் என்ன பண்றது, மார்க்கெட் எல்லாம் போய் காலுக்கு அலைஞ்சு பார்த்தேன், காலு கிடைக்கல. எப்படி சூப் போடுறது? மாமா கூட மூட வேணும்னு சொன்னாரு, அதுவும் தான் கிடைக்கல. நான் என்ன பண்றது சொல்லு. இவ்வளவு பெரிய மார்க்கெட்ல உனக்கு மாத்திரமா கிடைக்கல? கிடைக்கலையே. ஏன் தங்கச்சி, ரொம்ப அவசியமா தேவையோ இல்லை? இல்லையா? அப்படின்னா நம்ம துறை நாய் சீக்கா தானே இருக்குது, அது காலை வெட்டி வேணா சூப் போட்டுருவோம். ஏன் நாய் காலை வெட்டி? அப்படின்னு தான் நான் சொன்னேன். போடா, நல்லா தேடி பார்த்து வாங்கிட்டு வா. நாய்க்கால வெட்டி சூப் போடுறதாம் இல்ல, வர வர உனக்கு வாய் கொழுப்பு அதிகமா போயிடுது. கழுத கழுத, நான் தூக்கி வளர்த்த குட்டி கழுத, இது என்னையே கழுதைன்னு சொல்லுது. காலு கொஞ்சம் நீண்டு போச்சு இல்ல, அதனாலதான் அப்படி பேசுது. சந்திரா, அப்பா போயிட்டாரேன்னு அழுதுகிட்டு இருக்கிறியா? அட நீ ஒண்ணு, அவர் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தாரு கும்பமேளாவுக்கு போகணும்னு. அதுக்கு சமயம் வாச்சுது, நேர போயிட்டார் போல இருக்கு. இதுக்காக வருத்தப்படலாம? வாமா. மோகன், மோகன். யார்? ஆ பாலுவா? என்ன வேலை அதிகமோ? கலைஞன் கத்திரிக்கோளுடன் காட்சி அளிக்கிறான் என்று பார்க்கிறாயா? அழகு ஆராய்ச்சியின் உச்சியிலே இருந்து வருகிறேனடா நான். வர வர உன் போக்கு மோசமாகிவிட்டது மோகன். உன் மாமனார் என்னிடம் எவ்வளவு வருத்தப்பட்டார் தெரியுமா? மாமனார், அந்த மரியாதை தெரியாதவர் சொன்னதை கேட்டுக்கொண்டு இங்கே வம்புக்கு வந்து விட்டாய் மடைய. மரியாதை? கௌரவமான குடும்பத்தில் பிறந்த நீ மனமான பிறகும் ஒரு வேசையின் வீட்டை சுற்றிக்கொண்டே திரிகிறாயே, அதுதான் மரியாதையோ? மோகன், உன் அறிவும் படிப்பும் இப்படி அலங்கோலமாவது நினைத்தால் ஆத்திரம் உண்டாகிறது இல்லையா? என் கலைச்சேவை தெரிந்து கொள்ள உன் படிப்பு மட்டும் போதாது தம்பி, நல்ல அனுபவம் வேண்டும். கலைச்சேவை? விலை மாதருக்கு பெயர் தேவதாசி, உனது விரியாட்டங்களுக்கு நீ கொடுக்கும் பட்டம் கலை சேவை. நன்றாயிருக்கிறதப்பா உன் பேச்சு. பல்கலைக்கழகங்களிலே பண்டிதர்கள் வாக்கிலே பயிர வேண்டிய கலையை நீ விலை மாதர் வீடுகளிலே கற்றுவிட்டோம் என்று நினைக்கிறாய்? முட்டாளே, கலையை கற்றுக் கொடுத்தது யார் தெரியுமா? நீ விலை மாதர் என்று வெறுக்கிறாயே, அந்த விலையெல்லாம் மாணிக்கங்கள், சுடலும் நயன சுந்தரிகள், தொட்டாரை தோழ வைக்கும் துணியடைகளடா. நீ அனுபவத்தில் குழந்தை, ஆராய்ச்சி இல்லாத முட்டாள். கலையின் வடிவம் அச்சுக்கு அடிமைப்பட்ட புத்தகத்திலே அகப்படாது தம்பி, அகப்படாது. உனது விஷப்பரீட்சை எனக்கு தேவையில்லை. கலை கைப்பிடி இல்லாத ஒரு கத்தி, கொஞ்சம் தவறினாலும் உடையவனையே ஒழித்துவிடும். யாரோ ஒரு சுயநலக்காரன் சொல்லி வைத்த வார்த்தையை நம்பிவிட்டாய் பாலு. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ரசிக்க ரசிக்க இணைக்கும் தீஞ்சுவையினை தீண்ட கூசுகிறார். அந்நிய நாட்டு ஆடல் அரங்கங்களிலே கலையின் பிம்பங்களோடு நான் ஆடும் பொழுது ஆத்திரப்பட்டாயே, பாரத பண்பு பாழாய்விடும் என்று பயப்பட்டாயே.
என்னோடு வந்து பா. நமது முன்னோர்கள் புஞ்சும் குமரிகளுடன் எப்படி குலாவினார்கள் என்பதை அழியா வர்ணத்தில் அஜந்தாவிலே தீட்டியிருக்கிறார்கள். அதை வந்து பார். எழில் நிறை மங்கையர்களின் இன்ப நிலை ஓவியங்களை எல்லோராவிலே போய்ப்பார். அழகு பதுமைகளின் அந்தரங்க லீலைகளை அப்படி அப்படியே சிற்பமாக்கி ஆலயமெங்கும் நிறுத்தி இருக்கும் நமது முன்னோர்கள் என்ன முட்டாள்களா? அந்த கலா மேதைகளின் சந்ததியிலே வந்தவனடா நான். அவர்கள் விட்டு போன ஆராய்ச்சியை தானே இப்பொழுது காந்தாவின் மூலம் செய்து வருகிறேன். நீ கலையை காமத்தத்திலே தேடுகிறாய். முடிவு அழிவுதான். உன் ஆராய்ச்சியை மடமைக்கு பலியான மக்களின் அறிவை திருத்த, கடமையை செய்தும் பலன் காண முடியாமல் தவிக்கும் ஏழைகளின் நிலையை உயர்த்த பயன்படுத்தி இருப்பாயானால் உலகம் உன்னை போற்றும். நீ மறைந்தாலும் உன் புகழ் வாழும். ஆனால் இன்று நீ செய்யும் வேலையால் படித்தவர்களுக்கே என்றும் நீங்காத அவமானத்தை உண்டாக்கி வருகிறாய். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று நான் நடத்தும் பரந்த ஆராய்ச்சி உனக்கு கேவலமாகப்படுகிறது. வேலையில்லாத இந்த நாட்டு மக்கள் வீதிகளை அலையும் போது, தான் பெற்ற சிசுக்களை தாய்மார்கள் ஒருவேளை சோற்றுக்கு விலை கூறும் போது, பணத்திமிரலால் குடித்துவிட்டு கூத்தாடும் கூறுகட்டவர்களின் செய்கைக்கு கலைப்போர்வை போசுகிறாயே மோகன், இது நியாயமா? இந்த நாட்டுக்கு எது தேவை? கோவை சீமான், கொங்கு தமிழ் விஞ்ஞானி உடுத்த பஞ்சையும் உயிர்வாழ சோழத்தையும் ஒன்றுக்கு நூறாக விளையவிட்டிருக்கிறாரே, அது ஆராய்ச்சியா அல்லது நீ செய்வது ஆராய்ச்சியா? சோறும் துணியும் கிடைத்து விட்டால் சோம்பேறிகளின் வேலை தீர்ந்துவிடும். ஆனால் கலைஞர்களுக்கு கலாராணிகளின் கண்பறிக்கும் களியாட்டம் அல்லவா என்றும் தேவை. என்னடா, நான் அறிஞர்களை பற்றி சொல்லுகிறேன், நீ கேவலம் ஒரு தாசியின் வனப்பை பற்றி வர்ணிக்கிறாயே. தாசியாம் தாசி, அவள் தாசி அல்லடா, என் மனதுக்கு உகந்த உல்லாசி. என் நாட்டு நல்லாசியால் வந்த மக்கள் போற்றும் மகராசியடா அவள், மகராசியடா அவள். அந்த அம்மையாரின் அரோபதேசம் மாலையிட்டவளை வேதனைப்படுத்தவும் மாமனாரை வெளியேற்றவும் சொல்கிறதோ? அது என் குடும்ப விஷயம். நான் இருக்கும்போது உனக்கு என்ன? ஏதோ சின்ன பையன் தெரியாதனமா நடந்துக்கிறான். எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியா போயிடுவான். ஒரு நாள் கூட வீட்டுல தங்குறதே இல்லையே. தம்பி மோகன், கல்யாணமாயி ஒரு நாளாவது வீட்டுல இருந்தியா? தங்க சிலையாட்டம் இருக்கிற பொண்ணு எடுத்துக்கிட்டு போய் கோவில்ல வச்சுக்கோ. அவளை வச்சுக்கிட்ட நான் என்ன செய்யறது? எஜுகேஷன் இல்லை, நாகரிகம் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் எனக்கு தகுந்தவளாவ? அவ செய்யற வேலை ஒவ்வொன்னு நினைச்சா வயிறு எரியுது எனக்கு தெரியுமா? சொன்னா உன் வயிறு எரியும். அவ்வளவு மோசமா நடக்கிற உனக்கு தெரியல. தலைமுறை எழுந்திருச்ச உடனே சாம்பார்ல போடுற மஞ்சளை தூக்கி முகத்துல போட்டு தேய்ச்சிக்கிறாளே, ஐயோ எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா எனக்கு? பட்டிக்காட்டுல பிறந்தவள வண்டி காரனுக்கு கட்டணும், எனக்கு கட்டி இருக்க கூடாது. நீ பட்டிக்காட்டுல பிறந்தவள ஒரு வாரமா சொல்றேன் நாகரிகமா இரு, கிராப் வெட்டிக்கோ வெட்டிக்கோன்னு பாவி. அவளையா கிராப் வெட்டிக்க சொல்ற? ஏண்டா இப்படி அநியாயமா கெட்டு குட்டி சோறா போறேன்? Thank you.
பெருமல் முந்தி இருந்ததை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது இல்ல இப்போ? ஆமா ஆமா ஆமா, சீக்கிரமா கவனிச்சுட்டா ரொம்ப நல்லது. குற அம்மாவுக்கு ஆண்டு விழா. உடம்பு இப்படி இருக்க சேர்த்து போடுவேன் பாக்குறிய? அதுக்கு இல்ல, விசேஷத்துக்கு ஊர்ல உள்ள பெரிய மனுஷாள் எல்லாம் வருவாங்க. அப்போ அம்மா கழுத்துல ஒரு வைர நெக்லஸ் கூட இல்லைன்னா பெரிய அவமானமாச்சு. நீங்களும் தான் ஒரு மாசமா வாங்கி தர்றேன் தர்றேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்ன காந்தா, ஒரு வைர நெக்லஸ் வாங்கி தர முடியாதவனானா என்ன செய்ய சொல்ற? என் பேருக்கு இருந்த சொத்து பூரா தீர்ந்து போச்சு. மணி மார்க்கெட்டும் ரொம்ப டவுனாக போச்சு. அம்மா மேலதான் கொஞ்சம் சொத்து இருக்கு, அவங்களுக்கும் வயசாயிடுச்சு. கொஞ்சம் பொறுமையாரு, எல்லாம் உனக்கு தானே. பொறுமை பொறுமை பொறுமை. அப்பப்பா வறுமையில் வாடுகிறவர்கள் அல்லவா பொறுமையை பற்றி சிந்திக்க வேண்டும். எனக்கு என்ன வந்தது? உனக்கு என்ன வருது? வர்றதெல்லாம் எனக்கு வர்றதே தவிர உனக்கா வர்றது? அவசரமான வேலை சொன்னா புரியல உனக்கு? துறை ரொம்ப எக்கச்சக்கமான நிலைமையில இருக்கிறாருன்னு சொல்றேன். யார் யா சுத்தம் மரியாதை தெரியாத ஆளா இருக்கிறேன். இந்தப்பா ஒரு முக்கியமான விஷயமா? அவரும் அதை விட ரொம்ப முக்கியமா தான் இருக்கிறார். நீ படித்தவன் தானே? படித்தவன் தானேடா, நேரா உள்ள வர்றியே. எப்படி இருப்பனோ ஏதா இருப்பனோ, ஒரு விசிட்டிங் கார்டு ஒன்று அடிச்சு கூடாது. மோகன் அம்மாவுக்கு ரொம்ப கடுமையான ஜுரம் மோகன். டாக்டர் கிட்ட போய் சொல்ற? நான் என்ன டாக்டரா? சரிய சொல்ல டாக்டரை கூப்பிடத்தான் உங்ககிட்ட வந்த மோகன். நீ வா. ரெண்டு பேர் வேணுமா? இந்த ஊரை டாக்டர்ல டோலி கட்டி தூக்கணுமா? கொஞ்ச நேரமாவது ஜாலியா இருக்க விட மாட்டாங்க. சதா ட்ரபிள் சதா தொல்லை, இதே மாதிரி ஆயிடுச்சு. வியாதி தாங்க முடியாம அம்மா ரொம்ப புலம்புறாங்க மோகன். ஓவலே வியாதியாம், வியாதி வியாதி வரும்படி ஏண்டா நடக்கிறாங்க. ரெண்டு வார்த்தை பேசினாவே மேல் முச்சு கீழ் முச்சு வாங்கிருக்காங்க. இதுக்கு நான் போயிட்டு ஒரு ஃபேன் வரேன். இப்பவே போறீங்களா? இருக்கவா? தம்பி அவன் வந்துட்டானா? இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவான். அவன் எங்க வர போறான்? ஒழுங்கா வச்சு காப்பாத்துவான்னு நினைச்சு கடைசி வரைக்கும் அவன் புத்தி இப்படி மாறாமையே போயிடுச்சு. அவன் பேர்ல இருந்த சொத்தெல்லாம் தீர்த்துட்டான். இனி பாக்கி இருக்கிறது நம்ம பக்கத்து வீடும் என் நகையும்தான். அதையெல்லாம் உன் மேல எழுதி வச்சிருக்கேம்மா. இனிமே அவனை நம்பாத, நம்பாதம்மா. என்ன தம்பிக்கு எல்லாம் தீர்மானம் வீட்டுக்குள்ளேயே நிறைவேறதா? தம்பி ஏம்மா அலற? இந்த பொண்ண அனாதைய தவிக்க விட்டுட்டீங்க. அனாதை இல்லை அவள், அனாதை இல்லை. அழகான வீடு, ஆதரவுக்கு நீங்கள் பத்தாவதற்கு நான் தீரானார். உடம்புக்கு என்ன, முன்ன இருந்ததை விட ஒரு சுத்து பெருத்து இருக்கிற. உண்மையாளுவரே
வீட்டுல காலடி வச்சாலும் அண்ணில இருந்து ஒவ்வொன்னா போய்கிட்டே இருந்தது. சாகர வயசா அவங்களுக்கு செத்து இருக்கிறாங்களே, ஏதாவது கொஞ்சமாவது அவளுக்கு கவலை கவலை ஏதாவது இருக்குதா? அம்மா இரும்புட்டி சாவு எங்க வச்சிருக்காங்க? எங்க வச்சிருக்காங்க? கூட நடந்ததெல்லாம் ரெண்டு மைல் எப்படி நடக்க சொல்றேன்னு
சுடுகாட்டுக்கு இப்படித்தானே போகணும். ஆமா துறை, இங்க வந்துட்டா நேரா சுடுகாடு தான். அப்ப பணத்தை நீங்க தூக்கிட்டு போங்க, நான் கார்ல பின்னாலே வந்து ஜாயின் ஆயிக்கிறேன். போ. உங்க அம்மா பணத்தை தான் தூக்கிட்டு போறாங்க. வா துறை, எழுந்துரு, போலாம். பணம் போகுதா? போட போட. இப்படி அழுது 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 கொண்டே இருக்கிறாய் பாலு? இப்பொழுது நான் அவரை பார்க்க வேண்டும் போல இருக்கிறது. அவர் தேசையின் காலடியிலே கிடக்கும் வீணனுக்கு மரியாதை வேறு. பாலு, அவரை ஒன்றும் சொல்லாதீர்கள். நான் வந்த வழி அவ்வளவுதான். வழியாவது வாய்க்காலாவது. குருடனிடம் அகப்பட்ட கோமேதகம் குப்பைமேட்டில் கிடக்காது மார்பிலா புரளும். அந்த மடையனுக்கு நான் எவ்வளவுதான் சொல்வது? அவனை பார்க்க அந்த வஞ்சகி வீட்டுக்கல்லவா போக வேண்டும்? அவள் வஞ்சகி அல்ல, வாழ தெரிந்தவள். உண்மைதான். தூண்டிற்புழு தனது யமன் என்பது மீனுக்கு தெரிந்திருக்க முடியாதுதான். பாலு, அவளிடம் என்னை ஒரு வேலைக்காரியாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்கப் போகிறேன். என்ன திருடியிடம் பேரமா? கிடைத்த வரை லாபம். செவிடன் காதில் விழுவதெல்லாம் கீதம் தானே. சரி, என்னை ஒரு முறை அழைத்து செல்லுங்கள். நான் அழைத்துப் போகிறேன். அவள் நம்மை மதித்து பேசுவாள் என்றான் நினைக்கிறாய்? மதிக்கிறாள், மதிக்கவில்லை. மதிப்புக்காகவா போகிறோம்? கல்லிடம் கனிவை எதிர்பார்க்கிறாய் சந்தா. என்ன கண்டா, நீ இருக்கும்போது நான் ஏன் மூர்மார்கள் போய் வாங்கணும்? போட்டோம், நீ கொஞ்சம் அது பயன் இல்லை. நான் நடந்து காமிச்சேன், என் கையில் எப்படி இருக்கும் சொல்றியா? இல்லை ஐயா, ஐயா, ஐயா.
கடையது நான் நடக்கிறேன் பாருங்க. இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கா? உனக்கு சூட்டுக்கு லாயக்க மரியாதையா இதை வாங்க நடத்துல கொடுத்துட்டு பேசாம வேட்டி கேட்டேன். காந்தா, இதை வச்சு என்னெல்லாம் பண்ண போறோம் தெரியுமா? வந்து சொல்றேன். எங்க போற? நம்ம விஷயம் எல்லாம் தப்பு. ஏது இவ்வளவு தூரம்? இந்த அம்மா யாரோ? யாரா? யாரென்றா கேட்கிறாய்? நீ இப்போது ஆடி பாடி ஆனந்தம் அனுபவிக்கிறாயே, அந்த அழகு பூங்காவுக்கு சொந்தக்காரி சூதுக்காரி ஒருத்தி நான் வஞ்சிக்கப்பட்ட அவளை இந்த திருவிடத்திலே உலவும் தீய உருவங்களுக்கு ஒரு முடிவு காண வந்திருக்கிறாள். இன்னும் கொஞ்ச நாளிலே அந்த அழகு சோலையை பாலையா மாற்றி விடுவார்கள் பாதகர்கள் என்பதை உணர்ந்து அதற்கு பரிகாரம் தேட வந்திருக்கிறாள் இந்த பரிதாபத்துக்குரியவள். விளக்கம் போதும் சோழர், சுருக்கமாக சொல்லுமே. கண்ணகி வந்திருக்கிறாள் என்று மாதவி என்று எண்ணிக்கொண்டாயோ உன்னை? மதியற்றவளை, மானத்தை விற்று மாளிகை கட்டி வாடும் நீ எங்கே? தன் கானத்திலும் எழிலிலும் கருத்து செலுத்திய காதலனுக்காக சகலத்தையும் துறந்த அந்த உத்தமி எங்கே? மனத்துக்காக படுக்கை துணவர்களை மாற்றும் பரத்தை நீ. தமிழர் பண்பை காக்க புத்தர் பிரானின் அன்பு வழிபற்றிய அணங்கு அவள். உன் உடலை எவ்வளவுதான் அழகு பூச்சால் அலங்கரித்துக் கொண்டாலும் அந்த அன்பு சின்னத்தின் கால் தூசு கூட பெறமாட்டாய் நீ. அதிகம் படித்தவரே, ஆத்திரக்காரரே, கொஞ்சம் நிறுத்தும் ஐயா. அன்புடையார் எல்லாம் உடையார் என்று அறநெறிக்கு மதிப்பிருந்த காலத்தில் வாழ்ந்தவள் ஐயா அந்த மாதவி. பணம் இல்லாதவர்கள் பிணத்திற்கு சமம், அவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ இடமே இல்லை என்ற பரந்த மனப்பான்மைக்கு மதிப்பிருக்கும் இந்த காலத்தில் வாழ்பவள் ஐயானா? சீமான் வீட்டு திருநாய்க்கு இருக்கும் பெருமை பண்பும் அன்பும் கொண்ட மேடைக்கு இருக்கிறதா இங்கே? இத்தனை பெருமைக்கும் புகழுக்கும் காரணமான பணத்தை நான் எப்படி சம்பாதித்தால் உமக்கு என்ன? திறமைசாலிகள் எத்தனையோ வழிகளை அதை திரட்டுகிறார்கள். எனக்கு தெரிந்த வழியில் நான் அதை தேடுகிறேன். கொண்டு வருபவன் கலாரசிகன் கோவலனாய் இருந்தால் என்ன, கண் தெரியாத குருடனாய் இருந்தால் என்ன, எல்லாம் எனக்கு ஒன்றுதான். நீங்கள் பணம் சேர்க்கும் வழிகளை பற்றி கேட்க வரவில்லை அம்மா. பறிக்கப்பட்ட என் உரிமையை கேட்க வந்திருக்கிறேன் தாயே. எனது எண்ணங்கள் மலரும் சோலையாக, இன்பக் கனவுகளின் இருப்பிடமாக, என் வாழ்க்கையின் ஒரே வழிகாட்டியாக இருக்க வேண்டி என் கணவரை தாங்கள் அடிமையாக்கி ஆட்டி படைக்கலாமா அம்மா? நானும் ஆட்டி படைக்கிறேன். அவராக வந்து விழுந்து கிடக்கிறார் என் வீடு தேடி. இதற்கு யார் என்ன செய்வது? தன்னந்தனியே வரும் சின்னஞ்சிறார்களுக்கு முதலில் வழிகாட்டி பின்னர் விளையாட்டு பொம்மைகளை காட்டி ஏமாற்றி வேறு நாடு கூட்டி சென்று விலை பேசும் வேடிகளைப் போல கலைவரை பிடித்து போன இவளது கணவனுக்கு முதலில் நீ ஆடல் காட்டி பின்னர் உன் அழகை காட்டி இப்போது ஊழல் காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சுகிறாயேடி உதரத்தை குடிகேடி. அழகு பேச்சு, அர்த்தமில்லாத வார்த்தைகள், வெறும் கூச்சல். கூச்சல் தான் அம்மா, கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டவளின் கூச்சல், அடிமை நிலையில் இருப்பவளின் இறுதி கூச்சல், அழிவை தவிர வேறு வழி இல்லை என்ற முடிவுக்கு வந்து விட்டவளின் கடைசி கூச்சல். இப்படி வெறும் கூச்சல் போடுவதால் ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த கூச்சல் கூட இல்லாவிடும் என் உடைமை மீது எனக்கு இருக்கும் உரிமை கூட. நீங்கள் அதிகம் படித்தவர்கள், உங்களுக்கு எத்தனையோ பாஷைகள் தெரியும். எனக்கு தாய்மொழி தவிர வேறொன்றும் தெரியாது. என் இதயத்திலும் என் கணவர் ஒருவரை தவிர வேறு யாருக்கும் இடமே இல்லை. உள்ளமோ மறந்து விரிந்தது. இந்த ஏழையின் குரலுக்கு அங்கு கொஞ்சம் இடம் கொடுங்கள் தாயே. என் கணவரின் அடிமை தலையை அறுத்து விடுங்கள், அவருக்கு விடுதலை தாருங்கள். இல்லாவிடும் என்னையும் அவரோடு சேர்ந்து வாழ்விடுங்கள். இந்த வீட்டில் என்னை ஒரு வேலைக்காரியாகவாவது நியமித்து விடுங்கள் அம்மா. என் கணவரை ஒரு முறை பார்த்து விட்டாவது போகிறேன் அம்மா. பார்க்கத்தானே வேண்டும், வா. மிஸ்டர் மோகன் பார்த்தாச்சா? போருமா? இறங்கு வந்தாய். ஏன் இவளை உள்ளே விட்டாய்? உங்களுடன் பேச எனக்கு இஷ்டமில்லை. உடனே அவளை வெளியே அனுப்பு. ஒரே ஒரு வார்த்தை. வார்த்தை? ஐயோ, வம்புக்கு வருகிறாளே. கந்தா, போலீஸை கூப்பிட்டன. உடனே வெளியே அனுப்பு.
உங்க வீட்டுல போய் வச்சுக்க. மரியாதையா அந்த இடத்தை விட்டு இப்போ போயிடு. ஏம்மா நீயும் ஒரு பெண் தானே, உனக்கு மனசு ஒண்ணு ஒண்ணு இல்லையா? நான் பொண்ணுதான், ஆனா அந்த நேரத்துல அடுத்த வீட்டுக்காரனோட அப்படி ஜாலியா ஊரை சுத்திக்கிட்டு புருஷனை தேடுறதா நீனி கண்ணீர் வடிக்கிற பிடாரி இல்லனா? ஏமா கலாராணி, உனக்கு ஏமா பாரா மரியாதை தெரியாம தெரியா நிறுத்தடா. மரியாதையின் ரூபமா பேசுகிறது? ஏண்டா மானத்தை விட்டவனே, மனைவியின் கற்பை காத்து குடலை விற்கும் இந்த கள்ளி கேவலப்படுத்திய போது இல்லாத மரியாதை, உன் பத்தினியின் கண்ணீர் இந்த பரத்தையும் பாதத்தை நினைத்த போது உள்ளே கலாதேவியின் உடைகளை தலை வைத்துக் கொண்டிருந்த உனது மரியாதை இப்போது மட்டும் எங்கிருந்ததா ஓடி வந்தது? இப்போது உன் மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறது! இதைவிட கொடும் துன்பத்தீயிலே துடிக்கும் புழுவடா உன் மனைவி. பார், நன்றாக பார். கல்யாணம் என்ற கோயிலுக்கு பலியிடப்பட்ட இந்த கண்ணியின் கண். நான் சொல்வதை கேள் மோகன். உலக யாதிகளுக்கு இருப்பிடமும் உன்பர்களின் உறைவிடமுமான இந்த பரத்தையும் மடம் விருதுகிறே. உன் உடலின் உயர்வையும் கையில் உள்ள காசையும் பறித்துக் கொண்டு நடுத்தருவிலே விட்டுவிடும் என்பதை மறவாதே. அவமானம், அவமானம், தான் தாவதற்கு வெற்றிகரமான அவமானம். டேமுட்டா, அவளுடைய தன்மை உனக்கு தெரியுமா? போடாவிடியே மோகன், உனது செய்கை செய்கை உங்க முன்னால இன்னைக்கு எவ்வளவு கேவலமா பேசினார். நீங்க கேட்டுக்கிட்டு சும்மா தானே இருந்தீங்க. அழாதே காந்தா, அழாதே. அவன் என் சிநேகிதன், ரொம்பவும் நல்லவன். ரொம்ப நல்லவர் தான். அவரு எங்க இருக்காரு? ஏன் ஏன் அவன் அட்ரஸ் கேக்குற? பாவம், அவன் அப்பாவி ஒன்னும் தெரியாது. ஆஹா, ஒண்ணு தெரியாது. ஊமை ஊரை கெடுக்கும், பெரிச்சாலு வீட்டை கெடுக்கணுவாங்க. அது போகட்டும், அவர் எங்க இருக்காரு அதை சொல்லுங்கன்னா. ஏன் அவனை பத்தியே சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கிற? என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறான், அடிக்கடி வருவான் போவான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. வீட்டுல உங்க மனைவி தனியாத்தானே இருக்காங்க? ஆமா. எனக்கு நீங்களும் எப்போதும் இங்கே இருக்கிறீர்கள். அவர்கள் இருவரும் அங்கே. காந்தா, உங்கள் மனைவியோ பருவம் அங்கே, பாலுவும் பார்ப்போர் மயங்கும் பருவத்தினர். பழம் நிறைந்த மரத்திற்கும் பருவம் நந்த மங்கைக்கும் பாதுகாப்பு இல்லாவிட்டால் பாடாகி விடும் என்று சொல்வார்கள். காந்தா, இந்த மாதிரி பேசாதே. அவனும் அப்பேற்பட்டவன் அல்ல, அவளும் அப்பேற்பட்டவள் அல்ல. இந்த விஷயத்தில எல்லாம் சற்று நிதானமாகவே பேச வேண்டும் காந்தா. உள்ளத சொன்னா உடம்பு எரிச்சலா தானே இருக்கும். உனக்கு கூட என் மீது இருக்கவில்லையா? ஏன் இப்படி உன் பால் வண்ண ஒளியை பாய்ச்சி என் உயிரை வாங்கிக்கிறாய்? உன் வரவு காண துடித்திருக்கும் மனிதர்களின் இல்லங்களிலே நீ போய் பொழியக்கூடாதா? பார்ப்போர் மயங்கு பருவத்தினர். நீங்களும் எப்போதும் இங்கு இருக்கிறீர்கள். அவர்கள் இருவரும் அங்கே. உண்மைதான், தெரிவிப்பதும் உண்மைதான். என் மனைவி ஒரு பருவ மங்கை, பாலுவோ பார்த்தவர் மயங்கும் பருவத்தினர். உங்கள் மனைவியோ பருவ மங்கை, பாலுவோ பார்ப்போர் மயங்கும் பருவத்தினர். பழம் நிறைந்த மரத்திற்கும் பருவம் வந்த மங்கைக்கும் பாதுகாப்பு இல்லாவிட்டால் ஆளாகிவிடும் என்று சொல்வார்கள். அம்மா, என்னை பெற்றவளே, பெண்ணாக என்னை பெற்று விட்டோம் என்றுதான் நீ மண்ணோடு மறைந்து விட்டாயா? உனக்கு அப்போதே தெரியுமா அம்மா, உன் அரும்பு மலர் அழகின் உருவாய் வளரும் போது ஆளன் என்ற பெயரிலே ஒருவர் அதன் அருமை தெரியாது கசக்கி எரிந்து விடுவார் என்று உனக்கு அப்போதே தெரியுமா அம்மா? தனிமை வாட்டிய போதும், காரில் மறுட்டிய போதும், ஏனெனும் என்னை
போதும். களங்கம் என் இதயத்தை கரையாக்காமல் காத்து வந்த நான் விபச்சாரியா? சொல்லாலும் செயலாலும் சொத்தவிதுதான் என்று காட்ட வேண்டிய என் சுந்தரன் என்னை கொல்லாமல் கொன்றுவிட்டார். விபச்சாரி என்று சொல்லிவிட்டாரே அம்மா. இந்த வேதனை வாழ் அநீதியிடையே இருந்து வாழ்வதை விட அது உலகில் மாறாத மனசாந்தி பெறுவதே மேல். சாவு ஒன்றுதான் என் போன்றவர்களுக்கான ஒரே வழி. முழுக்கையிலே முடிவிலா என் துயரங்களுக்கெல்லாம் ஓர்விடம் காண வந்திருக்கும் என் ஆறுகிறே. அணு அணுவாக அழிந்து கொண்டிருக்கும் இந்த அவலை உன் அரவணைப்பிலேயாவது மாறாத இன்பத்தை குறித்து வைத்தியக்கார் சித்திரம் வரைய முடியவில்லையே என்பதற்காக சுவரையே இடித்து விடுவதா? உன்னை மணந்தார் பிரிந்தார் அது உன் குற்றமா? மாலையிட்டவர் மாற்றால் மனைகளிலே சுகம் தேடி திருவதற்காக நீ ஆலையிட்ட கரும்பாக அல்லல் பட வேண்டுமா? உணர்ச்சி தன்னை அடக்கி காதலனை தவித்து வாழும் உலகம் இருக்கிறதா? காதலுக்கணை தொடுக்காத உயிர்க்குள்ள உண்டா? ஏன் உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்ளுகிறாய்? என்னை என்ன செய்ய சொல்லுகிறாய்? உலகம் உனக்கு அழிக்க இருக்கும் இன்பத்தை உதறிவிடாது. உன் ஏங்கும் இதயத்திலே இன்பமழை பொழிய செய்யும் இளவல் ஒருவனிடம் உன்னை ஒப்படைத்து விடு. தயங்காதே, இது ஒன்றும் புதுமையானதல்ல. பண்பாடு கிடைக்கிவிட்டு எங்கோ பஞ்சனை சுகம் தேடி போய்விட்டாரே உன் பர்த்தா. இப்போது நீயும் விரும்பினார் பத்தினி போல் நடித்துக் கொண்டு பரத்தையாக வாழலாம். அந்த உளுத்து போன பாதையை காட்ட நான் வரவில்லை. அடிமை பெண்ணே, புதுமையை காணவா? உன் இதயத்துக்கேற்ற ஒரு இளைஞனை உலகறியா ஊரறியா ஏற்றுக்கொண்டு இன்பப் பாதையிலே பவனிவா. அஞ்சுவதும் நாணுவதும் ஆமையை போல் அடங்குவதும் ஆண்களிடம் கெஞ்சுவதும் வாழுவதுமாக கிடந்த பெண்கள் சமுதாயம் இன்று புதுமையினை நாடுவதும் புகழுடம்பு தேடுவதும் அடிமைத்தலை அகற்றுவதும் அற்பர்களை சாடுவதுமாக ஆகிவிட்டது என்பதை அவன் அறிய செய். வா, அஞ்சாதே, தயங்காதே, தைரியமாக செய். ஐயோ, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. சந்திரா, சந்திரா, என்ன இது? மணமாலை, நான் மறுமணம் செய்து கொள்ளப் போகிறேன் பாலு. என்னம்மா இது? இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக கருத வேண்டியதல்லவா உங்களை போன்ற உத்தமிகளின் ரட்சணம்? நானும் மணிமேகலையா? நான் உன்னை துறவியாக சொல்லவில்லை சந்திரா. வாழ்வது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள சொல்லுகிறேன். கவலைகள் உன் இதயத்தை கவ்விக்கொள்ளும் போது கண்ணில்லாத குருடர்களுக்கு கல்வி போதிக்க கற்றுக்கொள். அனாதை சிறுவர்களிடத்திலே அன்பை செலுத்து. அப்போது உலகிலே நாம் வாழ வேண்டிய அவசியத்தை நீ புரிந்து கொள்வாய். பிறகு உனக்கே வாழ்க்கை இணைக்கும். வாழ்விலே இனிமை கொஞ்சம் வழிக்கேற்க வரவில்லை பாலு. என் தனிமையை போக்க ஒரு துணை வேண்டும் என்கிறேன். துணை? இயற்கை உங்களுக்காக எவ்வளவோ துணைகளை படைத்திருக்கிறது. அதோ அங்கு தவழும் குடிகளை பாருங்கள். அது உங்கள் இதயத்திலே எழும் கவலைகளை போக்கும். சாவும் கிள்ளைகளுடன் பேசுங்கள். உங்கள் தொல்லைகளெல்லாம் பறந்து போகும். இதோ இங்கு மலரும் முல்லையை பாருங்கள். எல்லையிலா இன்பம் பெருகும். தவளும் கொடியைத்தான் பார்த்தேன். அது துணை தேவை தேவை என்றுதானே ஆடுகிறது. சாவும் பிள்ளையிடம் கேட்டேன். இன்பம் கொள்ளை கொள்ளை என்று சொல்லி ஓடிவிட்டது. இதோ இந்த முல்லையை பார்த்தேன். மகிழ்ந்திருக்க மறந்து விடாதே என்றுதான் மலர்ந்தது. இவைகள் மட்டுமல்ல பாலு, என் உள்ளத்து ஒலியையும் கேட்டேன். உலகத்து இன்பம் ஒன்றையும் உதறிவிடாதே என்றுதான் ஒலித்தது. கரையிலே துடிக்கும் மீனின் வேதனை நீரிலே நீண்டும் அதன் இனத்துக்கு தெரியாது. நான் அவளை கதறுகிறேன், நீங்கள் கதை பேசுகிறீர்கள். உன் வேதனை கண்ணீர் வெந்து போன என் இதயத்திலே வேலை சுருகுகிறது. இருந்தாலும் நான் என்னம்மா செய்ய இருக்கிறது? நீங்கள் மனம் வைத்தால் மார்க்கம் எத்தனையோ இருக்கிறது பாலு. சாக்காட்டின் ஓரத்திலே தவிக்கும் மகளிர் குலம், பூக்காட்டில் வாழ் புதுப்பாதை காண எனக்கு ஆதரவு கொடுங்கள். கண்ணுக்கு இமை வேண்டும், காதலுக்கு இணை வேண்டும், பெண்ணுக்கு பேரழகம் துணை வேண்டும் என்றெல்லாம் பேசும் பெரிய மனிதர்கள் என் போன்றார் பொண்ணுக்கும் அறிந்ததை ஏனோ மறந்து விட்டார்கள். அநீதிக்குள்ளாக்கப்பட்டிருக்கும் அறிவையர்கள் துயரம் போக்க எனக்கு ஆதரவு கொடுங்கள். நாம் இருவரும் சேர்ந்து வகுக்கும் புது பாதை கண்ணீரிலே மிதக்கும் என் போன்ற பேதைகளின் வரலாற்றிலே ஒரு அழியாத புது அத்தியாயத்தை சேர்க்கட்டும்.
எனது ரத்த கண்ணீரின் இந்த முடிவு காந்தாக்கள் பிந்தறியும் காம வெறியர்களின் கண்களை இனியாவது திறக்கட்டும். திறந்து விட்டவனே, என் கண்கள் திறந்து விட்டவே. வேண்டாம் நயவஞ்சகன் அறியே, அங்கே என்னை காம பசி பிடித்தவன் என்று கதை அளந்து விட்டு இங்கே உன் பசிக்கு இறை தேடிக் கொண்டிருக்கிறாயா? ஐயோ மோகன், அநியாயமாக ஒன்று பேசாதே. இங்கே ஒரு தவறும் நடந்து விடவில்லை. பேசாத மனே. அத்தான் பத்தினி வேஷம் கலைஞ்சிடுச்சுன்னு பயப்படுறியே? என்னை தாங்கள் இவ்வளவு கேவலமாக நினைப்பது சரியா? நான் நினைச்சது தப்பு, நீ செஞ்சது ரொம்ப சரிடி. என் வாழ்க்கையை இருளை செய்து விட்டீர்களே. அதுக்கு விளக்கேற்ற இவனை கூட்டியாந்தியே. மோகன், எல்லோரையும் முன்னை போல தாசி வெறியன் என்று எண்ணிக்கொண்டு பேசாதே. நானா தாசி வெறியன்? காம வெறிபிடித்த நாயே, போடா வெளியே. புரழுபவனுக்கு சந்தன மனம் மாற்றமாகத்தான் இருக்கும். உன்னை திருத்த நினைத்தேன், ஆனால் தோல்வியோடு போகிறேன். இனிமேல் உன்னை பற்றி கனவில் கூட நான் நினைக்க மாட்டேன். உன் சந்தேகத்தையே அணைக்க இந்த ஊரை விட்டே ஒழிந்து விடுகிறேன். காலமாவது உன் கண்களை திறக்கட்டும். காலத்தை பற்றி என்னிடம் கூறாதடா. முக்காலத்தையும் முற்றும் உணர்ந்தவரடா நான். அதுதான் இந்த கோலத்தில் இருக்கிறாய் போல் இருக்கிறது. எப்பொழுது என்ன கண்டா? இன்னும் வர வர பார், என்ன உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் என்று அப்பொழுது தெரியும். பார்க்கத்தான் போகிறேன். கலையின் கடைசி கோட்டிலே நின்று கதரும் போது, இன்றைய செய்திகளின் பலனை நீ அனுபவிக்கும் போது இந்த பாலு உன்னை பார்க்கத்தான் போகிறான். பார், போனாவளையே சிநேகித துரோகி. உள்ளவை சொல், எத்தனை நாளை இப்படி நடக்கும் சொல். உள்ளவை, நான் ஒரு தவறும் செய்யவில்லை. அந்த சதிகாரி தான் உங்கள் மனதையே மாற்றிவிட்டாள். அவளை யா சதிகாரி என்கிறாய்? ஐயோ, அவள் ஒரு பரோபகாரி ஆயிற்று. அவளை போய் சதிகாரி அழைத்து போறந்து போ. அவ சொல்லுவா, அவ தப்பிக்கிட்டா என்ன பரவாயில்ல. என்ன
வெள்ள வெள்ள இருக்கு, இந்த இடத்துல கிள்றேன், வலிக்குதான் சொல்லு. இல்லை பாருங்க, இல்லை பாருங்க. கண்டா கண்டா கிள்றாரு சொரணே இல்லை, கதையில ஒன்றும் மிஸ்டேக் இல்லைன்னு அர்த்தம். அதானே சார், ரத்தத்தில் ஏதாவது கோளாறு ஆயிடுச்சு போடுறது. ரத்த கோளாறு, ரத்த கோளாறு தானே. ஆமாம், நீங்கள் நிறைய சிகரெட் பிடிக்கிறதாக நாம சொன்னானே. பிடிக்கிறேன் கண்ணா பின்னான்னு குடிச்சுக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? என்னத்தையும் சொல்லுங்க சார். ரொம்ப நாளாக குடிக்கிறேன், ஃபாரின்ல இருந்தே குடிச்சுக்கிட்டு வர்றேன். திடீர்னு நிறுத்திட்டா என்ன கேட்டி ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துறேன் டாக்டர் சார். ஐயா டாக்டர் சொல்கிறேன், இவர் என்னென்னமோ புதுசாக எல்லாம் கண்டுபிடிச்சி குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பேசாமல் சிகரெட்டையே குடிக்க சொல்லுங்க. சரி, தினசரி ஒரு சிகரெட் குடிங்க. ஒன்றா பத்தாது சார். ஒன்று சொல்ல சொல்லு, ஒன்று பத்தாது டாக்டர் சார். ஒரு சின்னாவது ஒன்று சொல்லு சொல்லு. நோனோ சரி, அஞ்சு சிகரெட்டு குடிங்க. அஞ்சு பத்தாது சார, அஞ்சு பத்தாது. அஞ்சு வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யுது? சும்மா அஞ்சு அஞ்சே ரெண்டா கிள்ளி பத்தா குடிக்கலாமா? எப்படி வேணாலும் குடிங்க. சரி நான் வர்றேன். அப்போ அம்மா வாங்க. அவர் வியாதிக்கு நீ மருந்தே இல்லை. என்ன சார் இது? கடுமையான குஷ்டம், சீக்கிரம் உடம்பு பூரா பரவிடும். அவருக்கு குஷ்டமாண்டா? பாவம் தங்க, இனிமே நம்ம ஜாக்கிரதையா படுவோம். நம்ம வெள்ளி பாத்திரத்துல அவருக்கு எதையும் கொடுக்காதே. அவருக்கு சில பாத்திரங்களை ஒதுக்கி வச்சு பார்த்து படகுடா, கிட்ட அதிகமா நெருங்காது. நான் ஏன் நெருங்கி பழக போறேன்? டேய் போடா போய் நம்ம பழைய சாமான்லாம் கிடக்கு பாரு, அந்த அறையை காலி செய்யும். இப்ப அந்த கட்சிகள் ஒரு அட்டாக் ஆயிருக்கு. இது ஒன்னு அட்டாக் பண்ணி, ஒன்னு அட்டாக் பண்ணி, என்ன அட்டாக் பண்ணி இந்த உலகத்தை அட்டாக் பண்ண போகுது. என்ன சமாச்சாரம்? அது சாவி மவளே, நான் அப்பவே சொன்னது கேட்டியா? படிச்சவங்களும் பணக்காரங்களும் வந்து சீரே திருச்சி விளையாண்டு ஆஸ்பத்திரியா ஆஸ்பத்திரி வைக்கும். ஆஸ்பத்திரி வந்தா நம்ம வீட்டுக்கு டாக்டர் வரலாமா? வந்தா யாருக்கு காசு நினைப்பாங்க? ஐயோ பாவம்மா, வியாதியில ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப பாவத்தை கண்டுட்டான். நொண்டி மாட்டுக்கு வைக்கணும் போட்டு காலுக்கு கட்டு வேலை கட்டி அடிச்சு வரதுக்கு தான் வழியில. என்ன போறதுக்கு என்ன குறைச்சது? நம்ம வீட்டுக்கு டாக்டர் மூணு வேலை வந்தா, வர்றதுக்கு சீட்டு, போறதுக்கு சீட்டு, அவளுக்கு சீட்டு, நம்ம பணம் வேண்டாம். நான் கூட கொஞ்சம் கவனமா தெரியும். இப்பதான் பம்பாயிருந்து வந்திருக்க பெரிய ப்ரொடியூசர் பகவான சந்திச்சு வந்திருக்கேன். நீ மாத்திரம் ஜெஸ்டின் கொண்டு சும்மா பயிரமா வச்சாரு. பெரிய போட்டி இந்த ஊர்ல இருக்க பணத்துல பாதி அவங்கிட்ட இருக்கு. அவங்கிட்ட மாடலுக்கு ஒரு காரு, மலபார் ஹில்ஸ்லயே மூணு பங்களா, மைட்ரீம் ஸ்டுடியோல பாதி பங்கு. நீ மாத்திரம் போறோம் எல்லாம் நமக்கு என்ன சொல்ல. ஏமா இங்க வந்து ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு, உங்களை பார்க்க யாருமே வரலையே. உங்க வீட்டுக்காரர் எங்கேமா போயிருக்காரு? ஒருவேளை அவர் நீங்க குடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏமா உங்களுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லையா? ஐயோ பாவம், என்ன கஷ்டமோ. என்னம்மா பண்றது, பெண்ணா பிறந்தாலே இப்படித்தான். அம்மா உனக்கு பூர்ண சுகமாயிடுச்சு, இனிமேல் நீ வீட்டுக்கு போகலாம்.
இந்த சாமான் எல்லாம் யாருடையது? உங்களுக்கு தெரியாதுங்களாமா? ஐயா வட்டிக்கிட்ட சேட்டுக்கிட்ட ரூபாயை வாங்கி கண்டபடி செலவு பண்ணி விட்டாரான். அந்த சேட்டு கூட்டையம்மா அவன் சாமானுங்கதான் இதெல்லாம். அடைத்துவிட்டார்களே அத்தான் நம் குடும்ப விளக்கை. இனி நான் எங்கே செல்வேன்? என்ன செய்வேன்? ஐயோ அத்தான். என்ன நினைப்பாங்க? பேசாம அந்த ரூம்ல விழுந்து கிடக்குறதானே?
எப்படி இருந்தவன் எப்படி ஆய்விட்டா காந்தா இந்த மாதிரி நேரத்தில் என்னை கெட்டில தனியை போட்டுவிட்டு இரவெல்லாம் ஊர் சொத்து வேலையிலே இறங்கி இருக்கிறாயா வேண்டாம் காந்தா. அதை நான் கேட்கும் பொழுது என் மனம் என்ன பாடுபடுகிறது தெரியுமா? நீ வேற ஒன்று செய்ய வேண்டும், என் பக்கத்தில் இரு, அது எனக்கு போதும். என் பக்கத்தில் இரு, என்னுடன் உல்லாச வாழ்க்கை நடத்துவதற்காக அல்ல, அல்லது சல்லாப வார்த்தைகள் பேசுவதற்காக அல்ல, என் பக்கத்திலே இருந்து கொண்டு மருந்து சாப்பிட்டு இருக்கணா என்று கேட்டான். என் மனதுக்கு ஒரு கஞ்சி சாப்பிடுங்கள் என்று சொன்னா என் மனதிற்கு சார் நிம்மதியாயிருக்கிறேன். நான் உன் பக்கத்தில் வருவது உனக்கு பிடிக்கவில்லையா? இதை சொல்லியா தெரிஞ்சுக்கணும். உங்க வியாதி என்ன? சாதாரண வியாதியா? வியாதி அடித்தண்டாளே, நான் வாழ பிறந்த மோகனையும் மோகனுக்கு இன்பம் அளிக்க பிறந்த என்னையும் இவ்வுலகிலே எவராலும் பிரிக்க முடியாது என்று கூறினாயே. கேவலம் இந்த வியாதி நம்மை பிரித்து விட்டதடி. நல்ல வீடுன்னு நம்பினேன், கெட்டு போன குட்டித்தவரை இப்பதான் புரியுது. அடி கருணாக பாம்பே, என்னை கடித்து விட்டு சரியா விழுகிறா? சந்திரா, உனக்கு நான் துரோகம் செய்தேன், எனக்கு இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும். நான் பொழுத்து சாகிறேன், அந்த பொழுத்து திரிகிறாளே. படவுலக பரந்தாமா, பம்பாய் பணத்தழக, உங்கள் ஆதரவு பூரணமாய் இருக்கும் போது இனி எனக்கு என்ன குறை? அச்சா குஷி, பகுத் குஷிகை, அரே காந்தா, சா சுந்தர்கை தும், நீங்கள் அழகு கண்டு நம்பள் சரண்டர் சரண்டர் சரண்டர். மலை கூட சாயுமே இந்த மயக்கும் விழிகளுக்கு. மாறா, என்னை வைத்து ஒரு வண்ண படம் எடு, உன்னை உலக சீமானாக்குகிறேன். அச்சா, கலர் படம் என்ன? த்ரீ டைமென்ஷன், தீன் பட்டைக்கா படம் சுந்தரி, ஊழு பட்டைக்கா படம் எடுக்கிறான், உங்களுக்கு சார் ஆக்குறான், மேலுக்கு அனுப்புறான், உங்கள் மட்டும் நம்பள் பாஷைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கத்து கூறான். உங்க பாஷையா? அது யாரால முடியும்? அமார பாஷை இந்தி. இந்தியா? ஆஹா, இந்தி என்ன, வேறு புரியாத பாஷை எதுவானாலும் சரி கற்றுக்கொள்கிறேன் பூமானி உங்களுக்காக. ஆ பகவான். ஆமா வந்தி, ஆண் குல தரிசியமே, பாருங்க இப்போதே புறப்படுவோம். கலை வடிவம் காணும் இடமெல்லாம் நம் காலடிகளை பதிய வைக்கலாம். வாழ்ந்தேன் ஒரு காலத்தில், இப்பொழுது உட்கார்ந்த இடத்தை விட்டு நகர முடியாத நிலைமையில் இருக்கிறேன். நாம ஒரு சிகரெட்டாவது வாங்கி கொடுத்தா சாப்பிட்டு ஒரு வாரம் வாங்கி. ராவுத்தரே கொக்கா பறக்கிறாரா, குதிரை போதுமை ரொட்டி கேட்கிறேன், நானே ஒரு பட்டு பிடிக்கு தவியா தவிக்கிறேன், இவருக்கு சிகரெட் வேணுமா? இல்ல சிகரெட்டு சிகரெட்டு கூட இல்லையாடாப்பா. அன்னைக்கு ஒரு சிகரெட்டு பிடிச்சி இங்க எங்கேயோ போட்டேன், பாதி தேரும் எவன் கூட்டி குப்பையில தள்ளானோ கூட்டுறானுங்களா, எடுத்த இவனே பிடிப்பானே. ஐயோக்கியப்ப இவனே பிடிப்பானே.
கொடுத்தா நாளைக்கு வாங்கி தர்றானோ இல்லையோ அது வேற சொல்ல. ராமா டேய் ரத்தம் வருது கொஞ்சம் பஞ்சு கூட பா. பஞ்சமில்ல ஒண்ணுமில்ல பாப்பா. அடப்பாவி, மனுஷனுக்கு முக்கியமா வேண்டியது கஞ்சி பஞ்சு ரெண்டுமே இல்லைன்றீங்களாப்பா? கேவலம் கொஞ்சம் பஞ்சு கூட தர மாட்டேன்றானு என்ன விளையாக போகுது பஞ்சு கொஞ்சம் வாங்கி. சோலைகளிலே நாம் கழித்த சுந்தர இரவுகளை எல்லாம் மறந்து விட்டாயா? கலாதேவியின் முழு உருவத்தையும் காணுவதற்காக நாம் தீட்டிய கட்டிலறை காவியங்களை எல்லாம் சற்று நினைத்து பார். கான்சா, என்ன இது புலன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஓவியமே, உயிரே, உயிரின் உள்ளோடும் உணர்வே என்றெல்லாம் ஆயிரம் ஆயிரம் சாகச மொழிகளை அள்ளிச் சொரிந்த உன் அழகு திருவாய் இன்று ஏன் அனல் கக்குகிறது? என்றேனே சித்திரையே, வா வா, வந்தேனே அப்படியே கட்டி அணைத்துக் கொள். காமன் கணைகளிலிருந்து என்னை காப்பாற்று. குளிர் தரும் கோடையே, என் கொடுமையை போக்கு. ஆடி கிடந்த
அந்த அம்மா யாரு தெரியுது இல்ல? யாரு? பெரிய பெண்ண மைனர்னு ஒருத்தன். யாரு? அட கோட்டு சூட்டுமா தெரியுமா இல்ல? ஆமாமா, அவன் சம்சாரண்டா. அடரு, அந்த ஆளு இப்ப எங்க கண்ணே காண்றது இல்ல? அட அதை ஏன் ஜாமி கேக்குறீங்க? அவன் காந்தான்னு காலில் விழுந்து கிடக்குறான், சொத்து புறாவும் நாசம் பண்ணிவிட்டான். இப்ப கையில பைசா கிடையாது, அவமானத்துக்கு பயந்துகிட்டு தான் வெளியே தலையை காட்டுறதுல தெரியுமா? கையிலே பைசா இல்லாத திண்டாடுகிறார். என் காதிலே இந்த வார்த்தைகள் விழ வேண்டாம். டைரக்டர் வந்தார. ஏண்டா என்கிட்ட முதலே சொல்ல? இப்ப எங்க அவரு? அவரு புட்லன்ஸ்ல முதலாளியோட தங்கி இருக்கிறாரா? உன்னை வந்து பீட் பண்ண சொன்ன. சரி சரி, இந்த தனியனுக்கு வேண்டியதெல்லாம் கொடு, நான் போய் பாத்துட்டு வரேன். ஏதாவது மருந்து வாங்கி கொடுத்து என்னை கொன்று விடு, கொன்று விடு. உயிரோடு வைத்து சித்திரவதை செய்யாத. வேண்டா வேண்டா ராமா. டாக்டர் வரலன்னு கேக்குறேன், அதுக்கு உதகிறா ராமா? டாக்டர் ஊர்ல இருந்தா தானே வர? ஊர்ல தான் இருக்காரு, பணம் கொடுத்தாருதான் வர. என்ன இருக்கும்போது குடு குடுன்னு வாங்கிக்கிட்டு இல்ல? இப்ப நீதான் கூட கஷ்டப்படுற. உனக்கு இப்படி இருந்தா ஒரு ஆஸ்பத்திரியெல்ல கட்டி இருப்பாரு. வேண்டா, கட்டமா பேசுற. இருடா இரு, உன்னை பந்து கவனிச்சுக்கிறேன். அடி சண்டாளே, அடி சண்டாளே, சண்டை. மருந்து வாங்க பணம் இல்லை என்கிறாள் ராமா. மனத்தை அள்ளி அள்ளி கொடுத்தேனே நான். எனக்கு மருந்து வாங்க பணம் இல்லை என்கிறாள். நன்றி கட்ட உலகமடா ராமா. ராமா, இந்த நரிகள் நடமாடும் நாடடா ராமா. ஜாதி இல்லை என்று பல பெரியவர்களே, இந்த மாதிரி ஜாதி என்னைக்குமே இருக்கும் போல இருக்கடா ராமா. ஆமா, இந்த மாதிரி நேரத்தில் ஒருவனுக்கு பணத்தை கொடுத்து உதவ மாட்டார்கள் இந்த நாட்டு மக்கள். இறந்த பிறகு மண்டபம் கட்டக்கூடிய மனப்பான்மை உள்ள அறிவாளிகள் உள்ள நாடடா இது ராமா. பணம் இல்லாத போது இந்த வியாதி எனக்கு வந்துச்சே ராமா. ராமா, இது பணம் இருக்கும் பொழுது வர வேண்டிய வியாதி அல்லவா ராமா? ராமா வாங்கம்மா, வாங்க. என்னம்மா? ஐயாவே கொஞ்சம் பார்க்கணும். இருங்க, இத வந்துட்டு. ஏனத்தான் கதவை மூடிக்கொண்டீர்கள்? இந்த காதையின் முகத்தை கூட நீங்கள் பார்க்க கூடாதா? அப்படி நான் என்ன தவறு செய்து விட்டேன் தான்? நீ ஒரு தவறும் செய்யவில்லை, தவறுகள் செய்தவன் நான் தான். மேசைகளின் நேசத்தையே நம்பி உன் வாழ்க்கையை நாசம் செய்து விட்டேன். தரம் பிடித்த உன்னை மறந்து கண்கலங்க செய்தேன். இந்த கயவன் முகத்திலே விழிப்பதே பாவம். போ போ. உள்ள நொந்து போய் பேசுகிறீர்கள் அத்தான். துன்பங்களுக்கிடையில் இன்னும் ஏன் இங்கேயே இருக்கிறீர்கள்? என்னுடன் வந்து விடுங்கள். முகிலிட இருக்கும் வரை முழுமதி ஒளியற்றுத்தானே இருக்கும். மதியல்ல சந்திரா, நான் ஒரு மங்கி போன கண்ணாடி. என்னிடம் ரசம் இருந்த வரையிலே அழகிகளின் அந்தரங்க பொருளாக இருந்தேன். அவர்கள் கரங்கள் என்னை அடிக்கொரு முறை ஆலிங்கனம் செய்து கொண்டன. காலமெல்லாம் அவர்கள் மார்பகங்களிலே புரண்டேன். பலன், இன்று உருவிழந்தேன். உபயோகிப்பார் யாவரையும் இழந்தேன். உடைந்து சுக்கல் சுக்கலாக நொறுங்குவதை தவிர வேறு வழி இல்லை எனக்கு சந்தா. அப்படி சொல்லாதீர்களே தான்,
என்னுடன் வாருங்கள். என் உயிரை ஈந்தேனும் உங்கள் இன்னல்களை போக்குகிறேன். சந்திரா, இந்த உலத்தனிடமா கருணை காட்டுகிறாய்? நீ பத்தினி, நான் பரத்தையர் லோலன். என் உருவத்தையே உன் உள்ளத்திலே இருந்து அழித்துவிடு. உன்னை கண்ணீர் குளத்திற்கு காவலாளி ஆக்கிவிட்டு காமகோட்டத்தின் தலைமை பீடத்திலே அமர்ந்து என் உடலையும் உள்ளத்தையும் உருகுலைத்துக் கொண்ட இந்த உலத்தனிடமா கருணை காட்டுகிறாய்? என்னை பற்றி நீ கவலைப்படாதே. நான் எப்படியாவது அழிந்து போகிறேன். நீ போ. இனி உன் இஷ்டப்படி எது வேண்டுமென்றாலும் செய்து கொள். போ போ. என்ன என்ன செய்ய சொல்லுகிறீர்கள்? என்ன செய்ய சொல்லுகிறேன் என்றா என்னை கேட்கிறார்? சொல்லுகிறேன், துணிந்து செய், பயப்படாதே. விபச்சார விடுதி என்று கொட்ட எழுத்திலே போரிட ஒன்று எழுதினும் வீட்டு வாசலிலே தொங்க விடுப்போ. அதை காந்தாவை போன்ற சண்டாளிகள் பார்த்து மனமுருகட்டும். என்னை போன்ற உளுத்தர்கள் உள்ளம் உடைந்து சாகட்டும். பத்திரி பெண்களை எல்லாம் பரதவிக்க விட்டு விட்டு பரத்தையர் பின் சென்று பாழான நோய்க்கு ஆளான மனித புழுக்கள் எல்லாம் அதை பார்த்தாவது தெரிந்தட்டும். போ போ. இனி உன் ஆசைக்குரிய ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள். அவனுடன் இன்பமாக வாழ். என்னை மறந்துவிடு. உட்காருங்க, நீங்க இங்கே இருங்க, நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். அம்மா, நீ மற்ற பெண்களை எல்லாம் அழைச்சிட்டு ஸ்டேஷனுக்கு போயிடு, நான் இவங்களோட வந்துடுறேன். சரிம்மா. எல்லோரையும் போல என்னை என்னல்லாகும் ஓடி போடி எல்லோ ஜடை தெரிந்து கொள்ள வேண்டும் தந்திரமாகவே வெல்ல வேண்டும் எல்லோரையும் போல வேலை என்னல்லாகும் ஓடி போடி. மடம் இருக்கு வித்த தெரியாதா என்ன? பாட்டு பாட வந்துட்டானா? பாட்டு டைரக்டர் பர்மிஷன் இல்லாம உன்னை யாருமே இந்த சீனை ஓபன் பண்ண சொன்னது? இவளுக்கு உண்மை தெரியல, உனக்கு ஒத்திகை தெரியல. ஏண்டா கலாட்டாவை பண்றீங்க? ஐ வில் எக்ஸ்பிளைன் தி சீக்வென்ஸ். எஸ். அதாவது கபோதிபுரத்து காதல்ல இந்த கபோதி இந்த கொடூர வெறிய காதலிக்கிறான். காதல் கியா காதல்? பிரேம் 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 பிரேம். ஓ அச்சா, பிரேம் பிரேம். தட்ஸ் ரைட். எங்க காதல்? ஜஸ்ட் a minute. Come over. Post front with 100. Come here. Cut it. Come here. Come here. பியூட்டிஃபுல். உன் முகத்தை எதனோடு ஒப்பிட போகிறேன்? அது என் அம்மாவாச முகத்தழகி. உன்னை கண்டதும் வெளிச்சத்தை கண்ட திருடனை போல் விழிக்கிறது. உனக்கு தெரியவில்லையா? அட, என் குருட்டு கண் ராசா, கொம்பை விட்டு வந்த குரங்கா, உன் மண்டையில ஏதாவது இருக்கா? அரை யாரே, உங்கள் டைலாக் நீங்கள் சுத்த மோசம். உங்கள் தமிழ் யாரும் கையா புரியுறான்? என்னுடைய பெர்மிஷன் இல்லாம இங்க 1 ரூபாயா மூச்சு விடக்கூடாது. ரூபாயா போடுறான், சேட்ஜி மூச்சு விடுறான். இல்ல சேட்ஜி விடுறான், சேட்ஜி விடுவான், மத்தவங்க விடுறான். இல்ல அபி, அபி தோனி, தோனி வருவா? தோனி அச்சா, தோனி அபி வருவா? வருவா தோனி. இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது லவ் சாங். எங்க பிரேம பிரேம
ரூகதியருள் பிரேமா பிரேமா கரப் 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 பிரேமா பிரேமா எனக்கும் உனக்கும் தானேக பொருத்தமே மனத்தினாலே மான் விழி உன்னை நினைக்க நினைக்கவே காதல் வளருதே எனக்கும் உனக்கும் தானேக பொருத்தமே எனக்கு நினைக்கவே காதல் வளரு கரெக்ட் 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 எனக்கும் எதையும் தவல்ல என நீயும் நானும் நீயும் நானும் நீயும் நீயும் நானும் நானும் நீயும் எளியும் தவள என நீயும் நானும் இணை பிரியாமல் வாழவும் வேண்டும் தலையதன் மேலே நானும் நீ தாங்கி தலையதன் மேலே நானும் நீ தாங்கி பெருங்குணமே கட்டுப்பட்டு நீ இனி கட்டுப்பட்டு நீ இனிவா கட்டுப்பட்டு நீ இனிவா கட்டுப்பட்டு நீ இனி என்ன லெப்பர்மேன் உள்கி வாரா சாச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவர் ஒரு பெரிய ஆக்டர் நம்ம காந்தாவுக்கு ரொம்ப வேண்டியவர் நம்ம அடுத்த படம் நடாயின் இல்ல அதுல இவர் தான் ஹீரோ மௌத்தல்ய மகரிஷி தேச பொருத்தம் எவ்வளவு ஜோர்ந்தாரு அச்சா வேஷம் கைசா வேஷம் ஏண்டா படாதிபதிகளா உலகத்துல உங்க கண்ணுக்கு எதை பார்த்தாலும் வேஷமா தான் தெரியுமா வேஷம் எப்படிதான் இருக்குமா ஏண்டா பாத்திருக்கியா அட பாவி படத்துக்கு ஆள் வேணும்னா உங்க கிட்ட வர்றவங்க அல்லது அதே வேலையா இருக்கிறவங்களை விட்டுட்டு இப்படி வீடு பூந்து பொறுக்கிறீங்களே அட பொம்பளை பொறுக்கீங்களா கைசா பேசுறான் நல்லா பேசுறான் நல்லா பேசுறான் டைரக்டர் டைரக்டர் மாமா டைரக்டரே ஆயிட்டியா தொழில் உருப்பிட்ட மாதிரிதான்டா தொழில் உருப்பிட்ட மாதிரி ஏன் நாங்க டைரக்ட் பண்ணக்கூடாதான் கலைக்கு சேவை செய்யறோம் காலை காம வேட்டைக்கு பேர் கலை சேவையா ஏண்டா டைரக்டா எங்கிட்டயே போய் சொல்றியடா உள்ளத்தை சொல்லு எங்க வந்த இவங்கள நம்பி போற இவங்கள நம்பியா போற போடி தலைக்கு மேல ஏறிப்போச்சா இவங்களை எல்லாம் யாருன்னு நினைச்சேன் அடி பாவி இந்த வறண்ட நெஞ்சுக்கார பயல நம்பியா போற வேணாம் காந்தா நீ ஒண்ணும் எனக்கு உபதேசம் பண்ண வேண்டியது உபதேசம் இல்லை உண்மையை சொல்லுகிறேன் நீ அனுபவம் இல்லாதவள் என் இஷ்டத்தை குறுக்க நிக்க நீ யாரு என் வீட்டுக்கு நாலு பேர் வருவாங்க நாலு பேர் போவாங்க மரியாதையா நீ போய் வெளியே போயிடும் என்னை பார்த்து உன் வாயாலே வெளியே போகணும்னா சொல்லுவேன் ஆமா ஒன்னதான் எதிர்பார்த்த வார்த்தை வந்து விட்டது உன்னையே கதி என்று கிடந்தேனே வேற வழி இல்ல என் காலிலேயே விழுந்து கிடந்தேன்
உனக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தேனே. ஒரு பயலும் சும்மா கொடுக்க மாட்டான். நாலு பேரை கேட்டுப்பாரு. இதுக்கு போய் மகாநாடு கடத்தி கேட்க சொல்றான். வெளியே போவாவிட்டால் என்னடி செய்வாய்? என்ன செய்வேனா? செய்து காட்டான் பாரு. என்ன செய்வாய்? போ பாலம் ஹலோ, யார் அது? இன்ஸ்பெக்டரா? ஆமா, நான் தான் சினிமா ஸ்டார் காந்தா பேசுறேன். எங்க வீட்டுல ஒரே கலாட்டாவே இருக்கு சார், கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறீங்களா? போலீஸை கூப்பிடுகிறாளே, போலீஸை கூப்பிடுகிறாளே. காந்தா, காந்தா, போலீஸை கூப்பிட்டு என்னை வெளியே துரத்தாதே. வேண்டாம், நான் இங்க இருப்பது உனக்கு பிடிக்கவில்லையா? சொல், தோட்டத்திலே மாட்டு கொட்டகையிலே ஒரு பக்கத்திலே இருந்து கொள்கிறேன். காந்தா, வெளியே துரத்தாதே. நீ மாட்டு கொட்டாயில இருந்தா உன் வியாதி மாட்டுக்கு மேல பரவிடும். அம்மா, மாட்டை விட கேவலப்படுத்துகிறாளே. அம்மா, போலீஸ், போலீஸ் வந்து விட்டனா? என்ன பிடிக்க? காத்தா, காத்தா, போலீஸ், போலீஸ் வருகிறது. காந்தா, காந்தா, ஐயோ, போலீஸ் வருகிறது. காந்தா, ஐயோ, ஐயோ, காந்தா. அதாவது எங்களை எல்லாம் புக் பண்ணிட்டு அவளை விட்டுட்டீங்களா? அந்த ஆத்திரத்துல கொஞ்சம் அதிகப்படியா பண்ணிட்டான். அவ்வளவுதான். வாங்க அந்த பக்கம். அவ இருந்த ஃபீல்டையும் போசையும் மறந்துட்டியே. இங்க பாரு. எங்கிட்ட வர அழைக்கிறீங்க? பொம்பளை போறீங்களா? நிறுத்திங்க. டைரக்டர் சார், உங்க நடிப்பும் சரியில்லை, டைரக்ஷனும் சரியில்லை. உனக்கு தெரியுமாடா டைரக்ஷன் நடிப்போம்? உன்னெல்லாம் கூட வந்து நடிகனாக்க பாரு. என்ன சொல்லுவடா? என்னடா திமுறா, எலும்பு வச்சுடுவேன். நீ மட்டும் என்னவா? காந்தா வீட்டுல சமயக்காரன் வந்த பூஜா தூக்கினேன். திடீர்னு டைரக்டர் வந்துட்டேன். ஜாஸ்தி பார்த்தாடா, பல்குலாம் என்ன? ஏய் டிப் டாப், என்ன திக்கூடா உங்களுக்கு? சண்டைக்கு போடுறான் நம்ம ரூபாய்க்கு வேஸ்ட். அதை நிறுத்தியா நீ? சாட்டு அகில உலக புகழ் சக்கரவர்த்தி மிஸ்டர் சிங்கம். அது இருக்கட்டும், கலாட்டா பண்ண வைங்க. மேல இருக்கா சார்? மேலயா? கமான். Yeah.
குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. வாழ்க்கை குற்றங்களை புரிந்த எனக்கு நிம்மதி ஏது? அத்தது உலகில் அமைதியும் மகிழும், அத்தது உலகில் அமைதியும் மகிழும் அரும்பிட முடியாது. முடியாது உண்மை உண்மை. என் ஆனந்தம், என் மகிழ்ச்சி, என் இன்பம் அத்தனை மத்து போய்விட்டத. அமைதி அழிந்தது, புயலும் எழுந்தது, ஆணவம் இன்றோடொழிந்தது. அமைதி அழிந்தது, புயல் எழுந்தது, ஆணவம் கோடு ஒழிந்தது. ஒழிந்தது ஒழிந்தது என் ஆணவம், என் கர்வம், என் அம்பாவம் அத்தனை அத்து போய்விட்டத. குணத்தை இழப்பவன் இறுதியிலே நல்ல சுகம் அடைவதேது. நல்ல குணத்தை இழப்பவன் இறுதியிலே நல்ல சுகம் அடைவதேது. பார்த்தவம் குணத்தை இழந்தேன், கொண்டவளை துறந்தேன், கண்டவள் பின் சென்றேன், கட்டுடலையும் இழந்தேன், இந்த கண்ணையும் இழந்தேன். வாழ்க்கையில் இது எனக்கு நிம்மதி யாரா? யாரா? குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. வாழ்க்கையில் இனி எனக்கு நிம்மதி யாது? யாது? பஞ்சு நெத்தை பால் என்ன, அந்த வேசையில் கொஞ்சல் என்ன, இவையெல்லாம் ஒரு காலத்தில். இனி இந்த உடம்ப காக்கா குத்ததோ கழுகு புடுங்குதோ எந்த குளத்திலேயோ எந்த குட்டையிலேயோ எவன் கண்டா? அழிந்த நம் வாழ்வை அழிவரி செய்வோம் வாருங்கள். உடைந்த கல் ஒட்டுமா சந்திரா? சந்திரா பெரியப்பா கேட்கவில்லை, நான் கேட்கவில்லை, கேட்கவில்லை. ஐயா ஐயா, என் காலை உரடி கூட தூக்கி வைக்க முடியவில்லையே. அம்மா அம்மா அம்மா, உன்னை உதைத்த கால் ஒரு அடி கூட நவர மாட்டேன் என்கிறது அம்மா. வாழ வயதாகி அழகாகி மரணாகி, வாழ வயதாகி அழகாகி மரணாகி, பணி வாணிபமோடாடி மருளாடி விளையாடி, வாணிபமோடாடி மருளாடி விளையாடி, விழல் வாழ்வு சதமாகி, விழல் வாழ்வு சதமாகி, வலிவாகி மாடக்கூட மொடு பொருள் தேடி. வாசப்புழுகோடு மலரோடு மணமாகி, வாசப்புழுகோடு மலரோடு மணமாகி, கமல் வாசனைகளாடி இடலாகி மயலாகி,
நாள் போய் தோல் திரைகளாகி நரையாடி கூடாகி தோல் திரைகளாகி நரையாடி கூடாகி இரு கால்கள் தடுமாறி செவி மாறி பசுபாதபதி சூழ்கதிகள் மாறி சுகமாறி தடியோடு திரியுரு நாளில் சூளை சொரீழை வலிவாத முழு நீரிழிவு சூளை சொரீழை வலிவாத முழு நீரிழிவு சோகை களமாலை சுரமோடு பிணி தூரிருமல் சூழலுற மூல கசுமாலமென நாரி உடல் அழிவேனோ காந்தா நம்ம பகவான் இந்நேரம் லண்டன் போய் சென்றிருப்பார் நாம இங்கிருந்து நேர ஹாலிவுட் போயிட்டான் அவர் அங்கிருந்து ஹாலிவுட் வந்துருவார் புரியுதா நம்முடைய சினிமா ஸ்கோப் படத்தை லத்தீன் ஸ்பானிஷ் இன்னும் இந்த உலகத்துல எத்தனை பாஷைகள் இருக்கோ அத்தனை பாஷையும் எடுத்து இந்த உலகத்தை ஒரு கணக்கணக்கம் என்ன சொல்றோம் பாலுவா காந்தா மோகனங்க அவரே அவரே அப்பா போயிட்டாரே இப்போ சந்தாரத்தோட சௌக்கியமா இருப்பாரு ரொம்ப சௌக்கியமா இருக்காரு நீங்க போய் பாருங்க காந்தா டைம் ஆச்சு காந்தா பிளைனுக்கு ஐயா ஐயா எங்கடா போகுது வழி அப்பா டேய் ஏண்டா பார்க்குள்ள வந்த பார்க்க தெரியாதுடாப்பா பார்க்குள்ள உனக்கு என்னடா வேலை போடா வெளிய போறேன் போடா போறேன் ஐயா போ சொன்னேன் குடிசை தொழில் அபிவிருத்தி விவசாயி கடன் சட்டம் பிரபல சினிமா நட்சத்திரம் காந்தா மரணம் ஆகாய விமானம் திடீரென்று தீப்பத்திக் கொண்டது சோறு இருந்தா கொடுத்த ஐயோ பாவம் பாத்திரம் ஏதாவது இருக்கா பாத்திரம் இல்ல சார் பெரும் அது பிடிச்சவன் ஏதாவது சட்டில இலையில போடுத்தாயே சரி இரு கொண்டாரு பாத்திரம் கேக்குறிய பிச்சைக்காரன் டிஃபன் கேடுற கொண்டாருவா இந்த ஐயா கொடுத்தாய இதோ இங்கே எங்க எங்க ஐயோ என்ன ஐயா தன்றி தன்றி இந்த ஐயா கொஞ்ச ஐயோ
என்ன தண்ணி தாயே இது? பைப்பு தண்ணிதா. ஏதோ மீன் குட்டி ஒன்று வந்துட்டோம் விழுந்துருக்க. பைப்பில் மீன் கூட விடுறானுங்களே. என்ன இளவ தாயே, போன உயிரியும் பிடிச்சி உள்ள தள்ளியே என்னம்மா? நீ 16 பெற்று சுகவாழ்வு வாழணும், பெற்றுக்க. சும்மா பெற்று வை அம்மா. அது போகட்டும், நீ ஏன் இப்படி ஆயிட்டே? அதை ஏன் கேட்குற தாயே, அதை ஏன் கேட்குற? கட்டின பொண்டாட்டியை கொடுமைப்படுத்தின தாயே, தாசி விடை கதின்னு கிடந்த தாயே, அனுபவிக்கிறேன். இப்போ அனுபவிக்கிறேன். எங்க வீட்டுக்காரர் கூட அப்படித்தான், தாசி விடை கத்தின்னு இருந்துட்டார். கல்யாணம் பண்ணதுல இருந்து வீட்டுக்கே வரதில். சரிதான், என் டைப்பு போல் இருக்கவன். கவலைப்படாத தாயே, என்னைக்கு இருந்தாலும் புருஷவங்கிட்ட வந்துருவான். நான் போயிட்டு வரத தாயே. ஏய்யா, இவ்வளவு நல்லா பேசுறியே, உனக்கு ஏன் இந்த வியாதி வந்தது? அதை ஏன் கேட்கிற தாயே? அவ்வளவு கலை கலை கலை. ஐயோ, என்ன இங்க வச்சிருந்த சோற்றத்தை தேவனும் அபேஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டானே தாயே. இதோ இருக்க. எங்க? இதோ இரு. ஐயோ, இதுல வச்சிருந்த சோத்தையும் அவனும் திருடிகளும் போயிட்டானே தாயே. கீழே கொட்டிருக்க. கீழையா? ஆமா, கீழேதான் கொட்டிருக்கு தாயே. நல்ல வேலை சோத்தையும் அவனும் திருடிட்டானு பார்த்தேன். சாதத்தை யாரைய திருடுவான்? ஏன் திருட மாட்டான் தாயே. நான் போயிட்டு வர்றேன். பத்திரமா பார்த்து போயா. அந்த பக்கம் கல்லெல்லாம் கொட்டி வச்சிருக்கு. எந்த பக்கம்? இதோ இந்த பக்கம். இங்கயா? இந்த பக்கம். இங்கயா? இப்படியா? இப்படியா? போறேன் தாயே, போறேன். இங்கே இறையா, நம்ம கொண்டாரு. ரோடு போட 3 வருஷமாவது கல்ல கொண்டாந்து ரெண்டு பக்கமும் கொட்டுறாரு. காந்தா எத்தனையோ வருஷமா இருந்தா, என்ன தொடமாட்டேன்னு சொன்னாளே, தொடமாட்டேன்னு சொன்னாளே. யாரோ புண்ணியம் பத்தி தெரியல, பசி இன்னொன்னு சோத்தையும் போட்டு கீழே விழுந்தவனை தோட்டு. அரே, நிம்பளை எங்க போறான்? விடுறா. ஏய், நிம்பளை உள்ளே விடுறான்னு இல்லடா. எப்படி இருக்கு உடம்பு? ஏமேன், நிம்பள் ரொம்ப பேசுறான். இது யார் வீடு தெரியுமா? நம்ம கோயா சேத் வீடு. 5 மாதம் ஆகுறான் வாங்கி. சரிதான்ப்பா. பசித்தால முடியல தாயே, தாயே, தாயே. பசி பசி. யாராவ? யார்? ஆம்பளைங்களா? பொம்பளைங்க இல்ல. எதுக்குடா பொம்பளைங்களை தேடுற? அவங்கதான் போடுவாங்க. நீங்க எல்லாம் மைனர்கள் போட மாட்டீங்க. இந்த பிச்சைக்கார பசங்க தொந்தரவே பெருசா போச்சு. மாஸ்டர் மனுஷன் போல்றது. பிச்சைக்காரனை வளர்த்ததே நீங்க தானப்பா. வீட்டுக்கு வீடு திண்ண வச்சு கட்டுறீங்களே, எங்களுக்கா உங்களுக்கா? எப்பா எவ்வா யாருக்குடா? எப்பா பரவாயில்லையே, சோறு போட சொல்றேன். ஒரு நல்ல விட்டா பாடு. தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தன். இருடா. ஆமா, தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கிற அந்த கோவிந்தன் ஏண்டா ஓவியாதியை தீர்த்து வைக்கல? ஐ எவ்வா, அரிய வந்துடுச்சுடா எப்பா. அரிய வந்துடுச்சு எல்லாருக்கும். அரிய வந்துடுச்சு. இது சோறு வாங்குறதுக்காக டூப்பு பாடுறா எப்பா? இது வேற ஒண்ணு இல்லடா எப்பா. சரி, இது இந்த வர்றேன். மன்னவன்னானாலும் மாடோட்டும் சின்னவன்னானாலும் மண்ணில் பிறந்தாலே மறுபடி மண்ணுக்கு இறைதானே. இந்த புத்தி அப்பவே இருக்கணும் எப்பா. யாரா? மன்னவன்னானாலும் சாமி மன்னவன்னானாலும். ஐயா, பசி தாழ முடியல ஐயா. சாமி மன்னவன்னானாலும். ஐயா பசி, சோறு போடுங்க எப்பா. பணம் பணம் பணம். தாசிகள் மோசத்துக்கு உதவிய பணம். தஞ்சமடைந்த மனைவியை தவிக்க விட்ட பணம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பணம் எனக்கு வேண்டாம். சோறு போட்டா போதும், பணம் வேணாம். பணம் தாண்டா இவ்வளவு இம்ப்ரூவுக்கு காரணம் எனக்கு. பணமும் வேண்டாங்கிற. எங்கேயும் சாப்பாடு ஓட்டலும் இல்லை. ஐயோ,
ஹோட்டல் சோறு இறங்க வேணாட்டா எப்பா நான் போறேன் அதுல கல்லு போறக்க என்னால முடியாதப்பா கண்டு தெரிஞ்சவனே திணறான் நான் எங்க போறேன் சரி என் கூட வர்றியா சோறு போட சொல்றேன் வீடு எவ்வளவு தூரம் இருக்கும் இங்க இருந்து ஒரு 2 மைல் இருக்கும் 2 மைல் சோறுனா 10 மைல் பறப்பேன் இப்போ எப்பா டேய் அழைச்சிட்டு வா தோழரே பார்த்து பிடிச்சுன்னு போங்கடா எப்பா டேய் முள்ள முள்ள தம்பி வீடு முள்ளமா போடா எப்பா டேய் மனசு வந்து எட்டனா குடுக்கறிய நல்லா இருக்கா இல்ல சொல்றேன் உனக்கே நல்லா இருக்கா ஏண்டா சண்டை போடுற குடுத்ததும் வாங்கி போடா ஏண்டா சும்மா பிச்சைக்கார பையன் பாத்தியா பிச்சைக்கார பையன்றான் பாரியா பிச்சைக்கார பையன்றான் இவன் குபேர மச்சான் பொட்டி தூக்கின வந்து எட்டனா வாங்குறான் பிச்சைக்கார பையன் ஒண்ணும் தூக்காமே சோறு வாங்குறான் உன்னை விட பெரியவன் தான் போட நீ இப்படி பேசுறதுனால தான் கடவுள் உன்னை இப்படி ஆக்கி வச்சிருக்கான் கடவுள் உங்களை டாப்ல வச்சிருக்காரு எங்களை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காரு போட பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி பேசுறானுங்க கடவுளை ஒரு இடத்துல கும்பிடுவான் ஒரு இடத்துல உதச்சி தள்ளுவான் இந்த பயலுக்கு அதனப்பா அது திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சா அரோகரான கண்ணத்துல போட்டுக்குவான் அது அக்கினி பகவான் அதனால கண்ணத்துல போட்டுக்கிறான் அக்கினி பகவான கண்ணத்துல போட்டுக்கிறியா வீடு எரிஞ்சா மட்டும் ஐயோ அப்பா என்ன வாயிலையும் வயிற்றுல ஏன்டா அடிச்சுக்கிற அதுவும் அக்கினி பகவான் தான் அடி பல்ட்டி அவனடா பக்தன் எங்கடா டூப் விடுறடா சாமி மகா திமுரு பிடிச்சவன் டாய் எங்க தெரு பகவானா உன்னை கவனிச்சுக்கிறான் ஆமா பாத்தியாப்பா அவன் உனக்கு திமுருங்கிறான் உனக்கு திமுரு என்ன நீ ஏன் எடுத்த உடனே எட்டுனா கொடுக்குற நாலுனா கொடுத்துட்டு சத்தம் போடும்போது கூட நாலுனா கொடுத்தா ஒழுங்காக போயிருப்பான்ல எடுத்த உடனே எட்டுனா கொடுக்குறேன் அதான் குடையிறான் உன்னை போட்டுக்கிட்டு அது இருக்கட்டும் சோட்டை போட்டு போகிறேன் எப்பா வீட்டில் யாரும் இல்லை வந்த உடனே போட சொல்கிறேன் சரி சோறு போடுறதும் போடுறேன் கொஞ்சம் கறி சோறாக போடு தம்பி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா நாங்கள் கறி சாப்பிட்றது இல்லையாப்பா ஏன் வீட்டில் பத்தியுமா இல்ல நாங்க ஜீவகாருண்ய கட்சியில சேர்ந்திருக்கிறோம் திங்கிறதுக்கு கூட கட்சி வச்சுக்கிட்டீங்கடா எவ்வா எவ்வா ஜீவகாருண்ய கட்சின்னா என்ன தம்பி அர்த்தம் அதாவது உயிர்களை கொலை செய்யக்கூடாது நீங்க உயிரை கொல்றதே இல்லையா இல்லையே ராத்திரில மூட்டை பூச்சி கடிச்சா என்னப்பா செய்றீங்க உனக்கு உண்மையிலேயே திமிருதாண்டா கோச்சுக்காதராப்பா இதெல்லாம் சொன்னா சோறு போடுறீங்களோ இல்லையா இது வேற தகராறு எப்பா ஏதாவது ரெண்டு விஷயத்தை போட்டு விடுறாப்பா நான் போறேன் எப்பா எனக்கும் வாய் சும்மா இருக்காது எப்பவும் நமக்கு ஏன் இந்த வம்பு நமக்கு ஏன் வம்பு ஐ லவ் யூ ஏண்டா வாந்தி எடுக்கிற ரேடியோ போட்டு பாடுறீங்களாப்பா எப்படியா பாடுறாங்க ஏய் நீ உண்மையிலேயே பெரிய ஆளப்பா நீ ஒருத்தன் வேண்டா போய் சொல்றவா எப்பொழுது வந்தீர்கள் இப்பொழுதுதான் விஷயம் தெரியுமா என்ன காந்தா இறந்து விட்டார் யார் இறந்தாள் ஒரு சினிமா ஸ்டார் காந்தான் ஒருத்தி செத்து போயிட்டான் இறந்து விட்டதாளா தண்டாளி குலைந்தாளா இனி நான் சந்தோஷத்துடன் சாவேன் இனி நான் நிம்மதியுடன் சாவேன் எனக்கு துரோகம் செய்தவன் இவ யார் அவன் அது சரி மோகன் என்னானா தெரியுமா மோகன் யார் மோகன் ஒன்றுமே புரியவில்லையே ஐயா ஐயா உங்கள் பெயர் என்ன என் பேர் எதுவாக இருந்தா உனக்கு என்னப்பா தயவு செய்து சொல்லுங்க உங்கள் பெயர் என்ன பாலு 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 அந்த அம்மா பெயர் என்ன சந்திரா சந்திரா
மனைவி சந்திரா. யாரப்பா நீ? யார் நீ? நான் தானடா மோகன். மோகன் மோகன் எப்படி இருந்த உடம்பு எப்படி ஆகிவிட்டது? தொடாவே தொடாவே தொடாமலே போகட்டும். காமனோய் பிடித்து கண்ணை இழந்து நிற்கும் இந்த கதவனை கண்டதும் காதலிக்கிறாயா? பொழுதெல்லாம் போகட்டும், இனியாவது நான் ஒன்று மட்டும் வாழ்வோம். வாழ்க்கை சுகமே என்னதென்று அறியாதனே, இவ்வளவு நாட்களுக்கு பிறகு என்னை கண்டதும் எப்படி ஏனும் அதை அடைய விரும்புகிறாய்? தாசிகள் உதரத்திலே ஊறிய இந்த உடல் இனி உன் இன்ப வாழ்க்கைக்கு ஏற்ற நிலைமையில இருக்குமா என்பதை எண்ணிப்பார். வேண்டா 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 வேண்டா. பரப்பயர்கள் கொடுத்த பரிசடி எனக்கு இந்த நாட்டிலே. நீ போட்டு பிச்சை சோற்றை எடுத்து சாப்பிட முடியாத இந்த கைகள், தலையிட்டே நிற்க முடியாத இந்த கால்கள், இவற்றின் ஆதாரத்திலே நிற்கும் இந்த எலும்பு கூடு, அவற்றிலே ஒட்டிக்கொண்டு இருக்கும் உயிர், இவைகளினா உன் இளமைக்கு தகுந்த இன்பம் அளிக்க முடியுமா என்னால் யோசித்துப்பார். வேண்டாம், நான் சொல்வதை போல் செய். மனமாற சொல்லுகிறேன், மனமாற சொல்லுகிறேன், நீ பாலுவையே மணந்து வாழ். வேண்டாம் மோகன், வேண்டாம் மோகன், மக்கள் ஏற்றுவார்கள். மோகன் மக்களை பற்றி கவலைப்படாதே பாலு, அதுவும் இந்த நாட்டு மக்களை பற்றி என்றுமே கவலைப்படாதே பாலு. ஆரம்பத்திலே தூற்றுவார்கள், பிறகு போற்றுவார்களா இந்த மக்கள்? என்னுடைய அனுபவம் கொண்டு வாவும் கையை தடை செய்யாதே. கொண்டு வா உன் கையை, கொண்டு வா சந்திரா உன் கையை, கொண்டு வா கொண்டு வா. நான் சந்தோஷத்துடன் சாவே, நான் நிம்மதியுடன் சாவே. என் வேலை முடிந்து விட்டது, என் வேலை முடிந்து விட்டது. ஐயா பெரியவர்களே, மதத்தை காக்க புறப்பட்ட மதிவாணர்களே, சமுதாயத்தை காக்கும் சர்வ வல்லவர்களே, என் தாய்மார்களே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த நிலைமையிலே இவர்களுக்கு நான் மறுமணம் செய்து வைத்தது தவறா? தவறா தவறா? தமிழ் மறவிலே பிறந்த ஒருவனும் இதை குற்றம் கூற மாட்டான், குற்றம் கூற மாட்டான். இம்மாதிரி மறுமணங்கள் செய்யப்படாவிட்டால் என்னை போன்ற கண்மூடிகளின் செய்கையினால் எத்தனையோ உத்தம மனைவிகள் தங்கள் உணர்ச்சிகளை அடக்க முடியாது தவறிவிட்டு அவமானம் வந்துவிடுமோ என்று அலறி துடித்துக் கொண்டு காற்றிலும் குளத்திலும் ஒரு முழக்கயத்திலும் தங்கள் சாவியை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இனியாவது அந்த கொடுமை நீங்காட்டும். அழுது அழுது தங்கள் ஆவியை போக்கும் அவளை பெண்கள் வாழ்க்கையினை தலைக்கட்டும். எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்கள் சிந்தும் ரத்த கண்ணீர் இனிமேலாவது நிற்கட்டும். எனக்கு ஒரே ஒரு உபகாரம் செய். எனக்கு செய்யும் உபகாரம் எனக்கு அல்ல, இந்த நாட்டு மக்களுக்கு. என்ன செய்ய வேண்டும் மோகன்? பாலு, இப்பொழுது நான் எந்த நிலையில் இருக்கிறேனோ அதே மாதிரி ஒரு சிலை செய்து இந்த நகரின் நடுவீதியிலே வெய்யடா பாலு. அதை அனுதினமும் பலரும் வந்து பார்க்கட்டும். உன்னை போன்ற உத்தமர்கள் பார்த்து காரி அதன் முகத்திலே துப்பட்டும். சந்திராவை போன்ற கற்பரசிகள் வாழ்க்கை வளம் பெற அது ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கட்டும். காந்தாவை போன்ற சண்டாளிகள் மனம் உடைந்து சாகட்டும். வருங்கால வாலிப மைனர்களுக்கு அது ஒரு ஞாபக சின்னமாகவும் இருக்கட்டும். வெய்யடா பாலு, வெய் வெய். அவ்வளவுதான், என் வேலை முடிந்து விட்டது, நான் போகிறேன். எங்கே போகிறாய் மோகன், எங்கே போகிறாய்? எங்கே தான் போகிறீர்கள்? எங்கே போகிறேன் இந்த நிலைகளை, எங்கே போகிறேன் என்றா கேட்கிறாய் என்னை? எங்கே போகிறேன் தெரியுமா? என்றும் திரும்பி வர முடியாத திவ்ய கேத்திரத்திற்கு. அங்கே என்னை போன்ற காமலீலை கலைஞர்களின் வரவை எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். தலைமை தாங்க ஐயா. நாகரீக உலக வாலிபர்களே, கயவர்தம் சீடர்களே, தாசி லோலர்களே, உங்களுக்கு தான் சொல்லுகிறேன். உங்கள் மனைவிகளை வீட்டிலே தவிக்க விட்டு விட்டு பேசவிடேகுதி என்று இருக்கும் ஆசை விரும்புகளே, உங்கள் வரவைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். அங்கே தலைமை தாங்க வந்து சேருங்க. வா, என் கதையை இந்த நாட்டிலே தினந்தோறும் சொல். திருந்தட்டு மக்கள், என் கதையை பட்டி தொட்டிகளிலே சொல், பல நகரங்களிலே சொல்,
உலகத்திற்கே பரப்படா என் கதையை, உலகத்திற்கே பரப்படா என் கதையை, உலகத்திற்கே பரப்படா என் கதையை. தன்னையறிந்தொழுகுவார் தன்னை மறைப்பார், தன்னையறியாதவரே தன்னை காட்டுவார். தன்னையறிந்தொழுகுவார் தன்னை மறைப்பார், தன்னையறியாதவரே தன்னை காட்டுவார். பின்னையொரு கடவுளை பேண நினையார், பின்னையொரு கடவுளை பேண நினையார். பேரொழியை பேணுவாயன் பாம்பே, பேரொழியை பேணுவாயன் ஆடு பாம்பே, ஆடு பாம்பே, ஆடு பாம்பே, ஆடு பாம்பே, ஆடு பாம்பே. பேரொழியை பேணுவாயன் ஆடு பாம்பே. புளியிட்ட கற்றிலையில் உந்த உணர்ச்சி, உழியிட்ட கற்கிலையில் உந்த உணர்ச்சி, உலகத்தின் மூடருக்கு உந்த உணர்ச்சி. உழியிட்ட செம்பினிலே குற்றம் போமோ, உழியிட்ட செம்பினிலே குற்றம் போமோ, அஞ்ஞானம் போகாது மூடருக்கு பாம்பே. போதம் வருமோ, ஓ பூசை செய்ததால் சுத்த போதம் வருமோ, பூமி வளம் செய்ததனால் புண்ணியம் உண்டோ. ஆசையற்ற காலத்திலே ஆதி வசுவை, ஆசையற்ற காலத்திலே ஆதி வசுவை, அடையலாம் என்று துணிந்தாடு பாம்பே, ஆடு பாம்பே.